சுதந்திரம் உனது பிறப்புரிமை. பர சிறகடித்து பர. பொக்காராவுக்கு ஆபீஸ் வேலையா போயிருந்த தாப்பா வாங்கிட்டு வந்தாரு, பறக்க விட்டுட்டீங்களே, திரும்பி வருமாது? இந்த கங்காதரன் சாம்ராஜ்யத்துல ஒரு கிளிக்கு கூட சுதந்திரம், எங்கும் சுதந்திரம், எல்லோருக்கும் சுதந்திரம். என்ன விளையாட்டுது சின்ன பிள்ளை மாதிரி! கையெற்ற வரைக்கும் குத்துறது என்னுடைய சுதந்திரம், பிடிக்கலன்னா எட்டி போறது உன்னுடைய சுதந்திரம். நான் எட்டி போறேன், கட்டி கூட பிடிச்சுக்கிறேன். கட்டி நிறையா இருந்தா தேன் தித்திக்குதேங்கிறதுக்காக தெருவெல்லாம சப்பு கொட்டிட்டு போவாங்க. மாட்டாங்க. ஒன்னு கேட்கணும்னு நினைச்ச மறக்க வச்சுட்டீங்க. இந்தியாவில இருந்து நல்ல மிளகாவத்தெல்லாம் வந்திருக்குதான், அஞ்சாறு மூட்டையா வாங்கி சொல்லட்டுமா? வீட்டு பொறுப்பு உன்னுடையது, தேவையான சாமான்களை வாங்கிக்கிறது உன்னுடைய சுதந்திரம். எங்க என்னுடைய மகள் சிந்து? நீங்க அவள மகன் சொல்றீங்க, அவ உங்களை அத்தான்னு கூப்பிடுற, கேக்குறவங்களுக்கு ஒரே குழப்பம். இது என்ன குழப்பம்? உங்க அம்மா சாகும் போது என்ன குழப்பினாங்களே? என்ன பக்கத்துல கூப்பிட்டு, அப்பாப்பா என் சொத்து முழுதும் உன் பேர்ல எழுதுல, என் மூத்த மக பேர்ல எழுதுல, உன் மக பேர்ல எழுதி வச்சிருக்கேன். அம்மா எனக்கு என்ன குழந்தைய பிறக்கலையேன்னு சொன்னேன், இனிமே உன் மச்சினச்சி தான்ப்பா உன் குழந்தைன்னு சொன்னாங்க. அன்னையில இருந்து சொந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவ என் மச்சினச்சி, பந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவ என்னுடைய குழந்தை. மக்கு ஆபீஸ் போக டைம் ஆகுது இல்ல, கூப்பிடவ. அவளையே கூட்டிக்கிட்டு அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு கண்டாவியா நிக்கிறேன், ரூம விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன். நீ மக்கு உனக்கு ரசிக்க தெரியாது, நான் ரசிக்கிறேன் பாரு. அரை கோழி மடிக்கிற ஒடியலாக்கடா, அத்தம் பகட்டு ஒடிய ஒடியலாக்கடா, சுச்சு ஒடிய கண்ட ஒடிய. அய்யோ, ஏமா துணியே கிடைக்கலையா? ரூம் குள்ளே ஸ்விம்மிங் விளையாடுறியா? என்னது அரை குறைமா இருக்கேன்? நான் ஆசைப்பட்டேன், அதனால உடுத்துக்கிட்டேன். அழுவாது அழுவா, நீ ஆசைப்பட்டதை போட்டுக்கிறதுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டு, அதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. ஆனா ஒண்ணு, நகைப்பட்டியை திறந்து வச்சிருந்தா முற்றும் திறந்த முனிவருக்கு கூட தனும்னு ஆசை வரும். இனிமே உங்க அத்தானுக்கு முன்னால கூட நீ இப்படி வரக்கூடாது, தெரியுமா? சுமாரி போய் போய். அப்போ நான் ஒரு சால்வை போட்டுக்கிறேன். பண்ணுங்க. என்ன காவேரி கொடுத்த காபிய கடகடன் குடிக்கலன்னா பயங்கர ரகட போன்ல நடக்கும். காபி பீபி நல்லா இல்லப்பா, என்ன சின்ன குழந்தை மாதிரி கொஞ்சம் அடிக்க. நம்ம பார்ட்னர்ஷிப்புக்கே பங்கம் வந்துடும் நான் சொல்லி வைக்கிறேன். காபி குடிச்ச சத்து பேக்கல கீழே ஊத்திட்டீங்களா? சத்த கடிச்சா? நவ் இட் இஸ் ஓகே. ஓகே, இவ ஒருத்தன் எல்லாத்தையும் பூட்டி வைக்கணும் அவனுடைய கொள்கை, எல்லாத்தையும் திறந்து வைக்கணுங்கிறது என்னுடைய கொள்கை. ரெண்டு பேரும் சனகிதம் பூட்டு சாதியும் சேர்ந்த மாதிரி. இதுல பார்ட்னர் வேற, ரிப்போர்ட் பண்றவங்க தனி. சாயந்தரம் ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே நிறைய சக்கரை புண்ண காஃபி கொடுக்கல சாலி, நாளைக்கே உன்ன இந்தியாவுக்கு பேக் பண்ணிடுவேன். இந்தியாவுக்கு? ஆமா. தனியா அனுப்பிச்சிருவீங்களா? ஒண்ணு இப்படி தனியா அனுப்ப முடியும்? உனக்கு என்ன தெரியும்? நல்ல பண்ண கைத. பணத்தையே கணும் ரசீது தான் இருக்குது. கேசினோ நேபாள் சூதாட்டக்கற ஏது இந்த டிக்கெட் நீ போறாங்க? நான் அங்க இல்ல போறேன். இந்த தூமா எங்க டே? ஏண்டா கோவா விளையாடுறியா? என் மேல பழைய தூக்கி போடலாம்னு அங்க போயிட்டு வந்த டிக்கெட் இதுல போட்டிருக்கியா? யூ ராஸ்கல், பெட்ரோல்ல
கொண்டாடி இருக்கிற இந்த மாசம் சம்பளத்துல பாதி கட்டுங்க. எனக்கு தெரியுங்க. எப்படி இவ்வளவு அனாவசியமா சொல்ற? எனக்கு வேற இடத்துல வருது. சும்மா அவனை விடுங்க. கட்டுப்பாடோட குடும்பத்தை நடத்துறவன் என்ன தவிர இந்த வீட்டுல யாருக்கும் சுதந்திரம் இருக்க கூடாது. ஏன் என் தம்பி எடுத்துக்கோ, என்ன கட்டுப்பாடோட வளர்ந்துருக்கலாம், நான் கீழ்ச்ச கோட்டை அவன் தாண்டவே முடியாது. தம்பின்னா தம்பி, தங்க கம்பி. இன்ஜின் மாதிரி வருது போல. நீ வாங்கி கொடுத்த கஞ்சா ரொம்ப பிரமாதமா வேலை செய்யறான். இந்த ஊர்ல கஞ்சாக்கு கேட்கவா வேணாம். அது ரீட்டர் தங்க கம்பி. உங்க அண்ணன் பித்தள கம்பி வருது. தம்பி வாயே திறக்க மாட்டேங்குது. அவ்வளவு போக அண்ணன் மேல அவ்வளவு பக்தி. ஏதோ காஞ்ச வாசனை அடிக்கல. இது கஞ்சா காஞ்சஞ்சங்கா சாம்பிராணி வாசனை. கழுதுக்கு தெரியுமா கஞ்சா வாசனை என்னன்னு, கற்பூர வாசனை என்னன்னா. கட்டுப்பாடோட வளர்ந்த புள்ள எவ்வளவு கச்சிதமா பூஜை பண்ணது பாத்தியா? நீயே இருக்கிற எரும மாடு ராத்திரியான ஓடிடுறிய கோயிலுக்கு. போ, நானும் கோயில போய் இதே மாதிரிதான் பூஜை பண்றேன். ஆண்டவா, எனக்கு நல்ல பொண்டாட்டியும் தம்பியும் நீ வாய்ச்சி கொடுத்தப்பா. நானு விஷண்டா. என்ன போய் விஷாங்க? இங்க கஞ்சா அடிக்கிற தம்பி, அங்க ராத்திரி ஆனா சூதாட ஓடி போடுற பொஞ்சாதி, இதுதான் இந்த ஆளோட கட்டுப்பாட்டோட பலன். போய் பார்த்ததுகிட்ட கூட சார் உள்ள வரலாமா? வேலை இருந்தால் உள்ள வர வேண்டியது உன்னுடைய சுதந்திரம். என்ன நீ உங்க அம்மா கூட சேர்ந்து எஸ்ஆர் எஸ்ஆர் போட்டுக்கிட்டு இருக்க? அவங்க அம்மா விடவே மாட்டா சார், ஒட்டிக்கிட்டே வருவான். சரியான கார்பன் காப்பி சார். எல்லார மாதிரி அப்படியே நடிச்சு காட்டுவான் சார். மத்தவங்க மாதிரி நடிச்சு காமிக்கிறது பெரிய கலையாச்சே. எங்க கமான் 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 என்ன மாதிரி நடிச்சு காமி பாக்கலாம். எங்கும் எதிலும் சுதந்திரம், இதுவே என் தாரக மந்திரம். பலே பலே பலே, வெரி குட். நல்லா ஆக்ட் பண்றிய. எங்க என் பார்ட்னர் மாதிரி ஆக்ட் பண்ணி காமி. என் தம்பி தங்க கம்பி. கரை கரை. இந்த கூவ பய மாதிரி ஆக்ட் பண்ணு. மத்தவங்க பொருள் மேல கை வைக்கிறது சுதந்திரம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? அங்கிள் அங்கிள், இவன் எப்ப பார்த்தாலும் அப்பம்பர் தெரியாதவன்னு சொல்றான். எப்ப பார்த்தாலும் என்ன வார்த்தை சொன்னேன்? அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்? இனிமே இந்த மாதிரி பேசுறேன், கருத்து வச்சாங்க. என்ன பார்த்தேன் சத்தம்? இந்த பையன் ஏதோ சிமிஷம் பண்ணா, காபில சர்க்கரையை போடுறான்னாக்கா சால்ட்ட போடுவோம், எல்லாம் ரிவர்ஸ். அந்த பொண்ணோட மனசு புண்படுபடியா பேசுறான் ராஸ்க. ஒருத்தருடைய அந்தரங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு அநாகரிகம் தெரியுமா? ரொம்ப அநாகரிகம். அநாகரிகம் பிடிச்ச பையன் ராஸ்கர். அம்மா, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை தான் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா? வைகம்பலம், இப்பதானே சொன்னேன். இல்ல பார்ட்னர், இந்த ஆபீஸ்ல எல்லாருமே இந்த பொண்ணை பத்தி தான் பேசுறாங்க, அதனால தான் கேக்குறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? புருஷன் இருக்காரா? இருக்காரு, வெளியூர்ல இருக்காரு. எந்த ஊர்ல? என்ன வேலை பாக்குறாரு? சும்மாரியா கிழிக்கிற நீ பாபா. என்ன விரும்புறீங்க? உடம்பு சரியில்லையா? அதையாவது ஒரு வார்த்தை கிட்ட சொல்லக்கூடாதா?
ஓஹோ, அத்தான் பாத்து வரணும் பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க, நீங்க வேணும்னா அவர்கிட்டயே சொல்லுங்க. சார், ஜலிதா கம்பெனில இருந்து உங்களுக்கு போன் பண்றேன்னு சொன்னாங்க, பண்ணாங்களா சார்? நிர்மல் கேசா, நான் அவர் தான் நினைச்சுக்கிட்டேன். அவர் தானா? யூ லைக் ஹிம்? ஐ லவ் ஹிம். சாப்பிடும் போது சுவையா இருக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுகமா இருக்கு. அதல்ல ஏற்படுற சுவைதான் காமம், இதனால ஏற்படுற சுகம் இருக்கே அதுதான் காதல். ஒரே விஷயம்னா ரெண்டா இருக்கே. ரெண்டு ஓகே. கனெக்ட்டி ஜஸ்ட் அட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எப்படி அவ உன காதலிக்கிறவ? அதுதானே எனக்கு புரியல, அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. உனக்கு காதலிக்கவே தெரியல, நான் சொல்லி கொடுக்கறவா? ஆர்ட் ஆஃப் லவ்ல ஃபர்ஸ்ட் லெசன் என்னன்னா நீங்க எக்ஸ்பர்ட் ஆனதுல அவ ஆக வேண்டாம், அவ வாத்தியார் கிட்ட படிச்சுக்கிறது போதும். படிப்பேன் புரியாது. இந்த குணம் உன்னை எங்க கொண்டு போய் விட போதோ எனக்கு பயமா இருக்கு. சின்ன பிள்ளை ஏதோ சொல்றான்னு பெரிய சீரியஸ் பண்ணிக்கிறேன், அப்புறமா சொல்லி கொடுக்கறேன். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு என்னங்க வந்துட்டு என் பெட்ரூம் கீஹோல் வழியா பாரு. என்னங்க வந்துட்டு நான் உங்க அக்காவு பண்ற காதலை பார்த்து நீ தெரிஞ்சுக்க. என்னங்க வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் உள்ள நேரமே போதல, இந்த சீட்டாட்டம் வேறையா? ஷட் அப். நம்ம பொண்ணு கூட கொஞ்ச நாள் ஷீட் விளையாட்டாலும் நமக்கு தூக்கமே வரும். கரெக்ட், நமக்கும் அப்படித்தான். ஷீட் எல்லாம் அப்படி வந்திருக்கு. ஜோடி சேர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கத்தா? ஆட்டத்திலேயே இந்த ஜோடி சேர்க்கறதா ரொம்ப ஈஸி. வயசு பொண்ணு ஜோடி சேர்க்க தெரியலங்கிறிய. சேர்ந்தாச்சு. அப்படியே நடந்து போயிட்டு நடந்துவாசால் மணி என்ன தெரியுமா? 10 ஆகுது. நம்ம ஒப்பந்தம் என்ன ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்க. கரெக்டா 10 மணிக்கு நாம ரெண்டு பேரும் எங்க இருந்தாலும் பெட்ரூம்ல மீட் பண்ணனும், அவ்வளவுதானே? அது மட்டும் இல்ல, யாராவது பிந்தினா முந்திரவங்க கதவ அடைச்சிருவாங்க. ஐ டோன்ட் கேர். சரி. ஜோடி சார் எப்படி சொல்லி கொடுக்க? கண்டுக்கோ கண்டுக்கோ. ஒரு சின்ன ஆசை செஞ்சு பாப்போமா? ஆமா, நாம ரெண்டு பேரும் 20 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி பேசணும், எப்படி பழகணும், என்னென்ன, அதாவது நம்ம கற்பனைய பின்னோக்கி விட்டு பாப்போமா? இளமைய நினைச்சு பாக்குறதே ஒரு வாழ்க்கையில ரெண்டு முறை வாழ்ந்தது மாதிரி. எனக்கு கூட அப்படிலாம் அதே தான் சொல்றேன், அதே தான் சொல்றேன். இப்போ இன்னும் எப்படி பேசுனேன்?
நான் எப்படி பேசினேன், நீ எப்படி பக்கத்துல வந்த, நான் எப்படி பக்கத்துல வந்தேன், நீ என்ன எப்படி வந்து, நான் பக்கத்துல வந்து எப்படி, அதெல்லாம் இதெல்லாம் கட்டுதோ கட்டுதோ அது எனக்கு நானே சொல்லி பார்த்துட்டேன். ஊத்து ஆறோட கலக்குது, ஆறு கடலோட கலக்குது, இந்த உலகத்துல எல்லாமே உன்னோட ஒண்ணு கலக்குது. அதே மாதிரி உங்களோட நான் கட்டுக்கோ கட்டுக்கோ. அது என்ன மறுபடியும், அது எனக்கு நானே சொல்லிக்கிறேன். மேற்கொண்டு போ, பாச பாத்து. குளிச்சா குத்தாலத்துல குளிக்கணும், கும்பிட்டா பழனியில கும்பிடணும், படிச்சா திருக்குறள படிக்கணும், ரசிச்சா நம்ம போல ரசிக்கணும். இனிமே கண்டுக்காத ஓடிக்கோ ஓடிக்கோ. This is a cat. This is a cat. This is a dog. This is a dog. யார தேடுறீங்க? தூக்கு தண்டனைக்கு பயந்து வந்திருக்கிறானே உன் பிரதர் ஊக்லி, அவனை சர்ச் பண்றோம். நேத்து கூட வந்தது என்னீங்களே? சம்டைம்ஸ் பிஃபோர் பேக் கேட் வழியா வந்துதான் இன்ஃபர்மேஷன் கச்சிருக்கு. வி ஆர் சர்ச்சிங். அவனை ஹேங் பண்ண 3 மந்த்ஸ் இருக்கு. அவனை இங்க இருந்து தப்பி போக விட மாட்டோம். நினைக்கிறார் அதுக்கு ஒரு சின்ன சோதனை. அவனை சந்திக்கிறப்போ நான் சொல்ற கேள்வியை கேளு. அந்த கேள்விக்கு அவன் தப்புன்னு பதில் சொன்னா அவனை நம்பலாம், சரின்னு சொன்னா அவனை நம்பவே கூடாதுமா. என்ன கேள்வி? துஷ்யந்தர் அவன் காதலி சகுந்தர தேடி வந்தப்போ அவன் அவளை தெரியாதுன்னு சொன்னானே, அது சரியா தப்பான்னு கேள். நாளைக்கு அவர் வந்த உடனே கேட்கிறேன், நீங்களே வந்து பாருங்க. கிருஷ்ணா, நீ இன்னைக்கே சிந்துவை கூட்டிக்கிட்டு பொக்காராவுக்கு போ. என்னங்க கிருஷ்ணா, சிந்துவை கூட்டிட்டு தனியா போறதா? ஆமாயா, ஹாலண்ட்ல இருந்து டூரிஸ்ட் எல்லாம் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு ஊரு சுத்தி காமிக்க வேணா, அதனாலதான் உங்களை முன்னாலே அனுப்புறேன். அதுங்க, இது வரைக்கும் கிருஷ்ணா தானே தனியா போவான், அவனே அனுப்புங்களேன். அவருக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்தா போதுமா? அவளுக்கு வயசாகல ட்ரைனிங் கொடுக்க வேண்டாம். வம்புல எழுத்து விடுறீங்களே, சின்ன சிறுசுங்க அதுங்க. வேணும்னா இப்படி செய்யலாமா? நர்மல அவ துணைக்கு போட்டு அனுப்பலாமா? போடுங்க. கிருஷ்ணாவும் சிந்துவும் பொக்காரா போறாங்களா? நீ துணைக்கு போற, உன்னை துணைக்கு போட்டுருக்குது. உன்ன சார் யார் சார் துணைக்கு துணைக்கு சும்மா துணைக்கிறீங்க? நானா ட்ரில்லிங் மிஷினடா? ஏமா நீ துணைக்கு போவாங்க சார். துணைக்கு போனா எப்பவும் அவங்க பக்கத்திலே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? இமயம் கண்டே இமயம் கண்டே பொன் தொட்டில் கட்டும் நேபாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தேன். சுகங்கள் அழகு மிகு ரகங்கள் பெருமை மிகு மதங்கள் பொன் தொட்டில் கட்டும் நேபாளத்தின் பட்டு
சுகங்கள் அடகுமிகு ரகங்கள் பெருமை மிகு மதங்கள் செழிப்பு தேவன் விரிப்பு நீல விழிப்பூக்களே நெஞ்சி எடுத்து மஞ்சம் வளர்த்து கொஞ்சம் பொன்னீங்களே வைர விண்ணீங்களே இதடி ஒரு பாடல் இடையில் ஒரு கூடல் பனிமலையில் சூடல் நடுநடுவி ஊடல் ஓஹோ இந்த பூவை ஏன் தொடறீங்க நேபாளத்தின் பட்டு பூவை தொட்டு பார்த்தீங்களே அந்த சுகங்கள் எப்படி இருக்கு அது அது வந்து நீ நானே பார்த்துக்கல நாரசன நாயக நாயக கொஞ்சமா கட்டிப்பிடிப்பான் அது நடிப்பு ஆனா இது உயிர் துடிப்பு எதுக்கு அந்த நடிப்பு இதோ பார்லர் பதா நான் எங்க அண்ணனுக்கு சொந்தத்துக்கு தான் தம்பியை தவிர சொத்துக்கு பிள்ளை இல்லை எனக்கு சொத்து விடுனா நான் சிந்துவை சுத்தி தாத்திரடா நான் சிந்துவை தொட்டா அவ கங்காதரனை தொடுவா கங்காதரன் எங்க அண்ணனை தொடுவா அப்புறம் நான் பிசினஸ் பார்ட்னர் நீ என்னோட லைஃப் பார்ட்னர் ஓகே உங்களை நான் நம்புறதுன்னா என் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் துஷ்யந்த அவன் காதலி சகுந்தலை தேடி வந்தப்போ அவன் அவளை தெரியாதுன்னு சொன்னானே அது சரியா
தப்பா? தப்பு தப்பு தப்பு. எப்படி காதலிச்சவனை எவன் கைவிட்டாலும் அது தப்புதான். நர்மதா துஷ்யந்த கொடுத்த அடையாள மோதிரத்தை அவன் தவற விட்டுட்டான். துர்வாச முனிவர் சாபம் கொடுத்தாரு, துஷ்யந்த மறந்து போயிட்டான் அப்படின்னு வாதம் பண்ணலாம தவிர அது சென்சே இல்லையே. நீங்க கொடுத்த முத்திர மோதிரம் ஜமுனா, அவனை நான் தவற விட போறதில்ல. நம்ம வாழ்க்கையில எந்த துர்வாசரம் குறுக்கிட போறதும் இல்ல. நானும் உன்னை கைவிட போறதில்ல. இவ்வளவு நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், இது வேணுமா? வேண்டாமா? நானே எடுத்து விடட்டுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, காபி சில எதையும் கவனிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. எஸ் மேடம், ஆனா இந்த ஃபைல் அர்ஜென்ட், தள்ளி போட முடியாது, ரொம்ப முக்கியம். சாரி மேனேஜர், அதை விட முக்கியமான வேலைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு பார்க்கலாம், யூ கேன் கோ. எஸ் மேடம். ஹலோ ஜீரம் டார்லிங், குட் மார்னிங். குட் மார்னிங் டார்லிங். நீ காத்துக்கிட்டு இருந்த முக்கியமான வேலை. இதுல என்ன சந்தேகம் டார்லிங்? நீயும் முதலாளி, அவரும் உன்னுடைய தொழிலாளி, உன்னுடைய லாபத்துக்காக தானே சொல்ற. கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த ஃபைலை பார்க்க கூடாதா? போங்க டார்லிங். வாரத்துல ஆறு நாள் நான் மனுஷியே கிடையாது, மிஷின். வேலை வேலை வேலை, வேலையை தவிர வேற எதுவுமே எனக்கு கிடையாது. ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏன் கிருஷ்ணாவோட உல்லாசம். ஓ தேங்க்யூ டார்லிங். டார்லிங், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எனக்கு போதவே போடாது. உன்னை அடிக்கடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நோ, ஞாயிற்றுக்கிழமை தவிர திங்கக்கிழமை நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா உங்களை யாருன்னு தான் கேட்பேன். ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே. ஜீலம் டார்லிங், நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிறேன். காதல் ஒரு போதை, அதை போட்டுக்கிட்டவங்க இப்படிதான் வளருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் நம்புறதுக்கு காதல்ல நான் ஒன்னும் கத்துக்குட்டி இல்லை. டார்லிங், நான் சீரியஸா தான் கேட்கறேன். சாரி, சக்தியே நான் சீரியஸா எடுத்துக்கலையே. கல்யாணம்ங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கல்யாணம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? ஆஃப்டர் ஆல், செக்ஸ் எனர்ஜியை தீர்த்துக்கிறதுக்காக சட்டப்படி சேர்த்து வச்சிருக்கிற ஜோடி. சட்டமே இல்லாம நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறோம். ரெண்டு பேருக்கும் திருப்தியா இருக்கிற வரைக்கும் ஹாப்பி. செகட்டிட்டா தகராறே இல்ல. விலகிக்குவோம். காதலை தவிர இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே இல்லையா? உண்மையா சொன்னா உலகத்தின் உயிரோட்டமே காதல் தான். அந்த காதல்ல நீங்க கிங். ஆமா, இன்னைக்கு உங்க காதல் விளையாட்டு என்ன? இன்னைக்கு ஒரு புது விளையாட்டு. நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சா அந்த மாதிரி நீ ரெண்டு செய்யணும். உன்னால முடியுமா? ஓகே. இத செஞ்சிட்ட இப்ப நான் செய்யறத நிச்சயமா உன்னால செய்ய முடியாது. ஏன் செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாதுங்கிற என்ன செய்ய போறீங்க? Come on, do it. I say do it. Hey, challenge பண்ணிருக்க, do it. சோத்து போயிட்டு அதனால தான் பயந்து ஓடுறேன். யார் ஜெயிக்கிறா பாக்குறீங்களா? டார்லிங், கம் ஆன், பாத்தீங்களா ஒண்ணுக்கு ரெண்டு, யார் ஜெயிச்சா? சந்தேகம், இந்த உலகத்துல இந்த விஷயத்துல உன்னை யாருமே ஜெயிக்க முடியாது. இரு, நானும் வந்துடுறேன். தோத்தீங்களா? கம் ஆன், கம் ஆன். காதல் பாடம் உண்மையிலே நீங்க தான் காதல் விழும்படியா கண்டுக்கோ கண்டுக்கோன்னு சொன்னீங்களே, நான் கண்டுக்கிட்டேன். அத்தா, நீங்க சொன்ன மாதிரியே அவர் அப்படியே வளர்ச்சி பிடிச்ச. சேம் ஆக்ஷன், சேம் டயலாக், சேம் டிராமா. ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் நான் சொந்தமா மாத்திக்கிட்டேன். அத்தா, நீங்க சொல்லி கொடுத்த காதல் பாடத்துக்காக உங்களுக்கு ஒரு டாக்டர் பட்டுமே கொடுக்கல. தாராளமா கொடுக்கறேன். தவறான போதனைகளை சொல்லி கொடுத்ததுக்காக உங்க அத்தானுக்கு டாக்டர் பட்டனடி நோபல் பரிசை கொடுக்கலாம். ஏங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்க?
எங்க அம்மா இவளை உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது மகளா வளர்க்க சொன்னாங்க. ஆனா நீங்க இப்படி இவளை சீரழிச்சிருக்கீங்களே. தப்பா பேசாத. நான் என்ன அவளை சீரழிச்சிட்டேன்? நிச்சயமா அடி பார்த்து நடக்க வேண்டிய பொண்ணு அக்கம் பார்த்து நடக்கும்போது அப்பாவா இருந்திருந்தா நீங்க கண்டிச்சிருப்பீங்க. நீங்க என்னடா காதலிக்கிறதுக்கே அவளுக்கு கத்து கொடுத்துருக்கீங்களே. லுக் டார்லிங், காதலிக்கிறது பிறப்புரிமை, ஒவ்வொரு ஜீவராசிகளின் சுதந்திரம். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. உங்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. சிந்து என்ன நீங்க பெத்த பொண்ணா? ஊரார் பெத்த பொண்ணு தானே? உங்களுக்கு என்ன கவலை? என் சொந்த மகளை விட சிந்து மேல ஆயிரம் மங்கு நான் அன்பு வச்சிருக்கேன். அந்த அன்பு மேல கலங்க சொன்னேன், கெட்ட கோபம். உண்மையிலேயே அவன் மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சுன்னா கண்ணி பொண்ணு ஒருத்தி இப்படி கண்டவனோட சுத்த கூடாதுன்னு அவளை கூப்பிட்டு கண்டிக்கணும். என் கண்ணு முன்னாலே நல்ல நாள் ஆராயணும். புரியாம பேசுறியே. அவளுக்கு பிடிச்சவங்க கூட அவ பழகிறான், அது அவளுடைய உரிமை. ஏன் பழகிறேன்னு கேட்க முடியாது. எப்படி பழகணும்னு வேணா சொல்லி கொடுக்க. இந்த நொண்டி சமாதானத்தை எல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது. பொண்ண பொறுப்பு இல்லாம அலைய விடுற இந்த வீட்டுல நானும் ஒரு பொண்ணு சொல்லிட்டு எதுக்கா இருக்கணும்? நான் போறேன் இந்த வீட்டை. சாரிக்கா, என்னால தானே அக்கா உங்களோட கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. ராத்திரி ஆனா எங்க அம்மா கசினோ நேபாளுக்கு சூதாட போடுவாங்க. இவங்களை பதிலா நான் எங்க படுத்து அட்ஜஸ்ட் பண்ணு. தள்ள எழுத்துறேன். கோதா கோதா இதமா குஸ்திக்கு போற மாதிரியே கோதா கோதான்னு அஞ்சுன்னு வந்து பாரு. அல்பே அல்பே வாணி அப்பா, அத்தி பூத்தா மாதிரி என் பொண்டாட்டி இன்னைக்கு பொழுதோட வந்து படுத்துட்டா. இந்த பார், புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு கோயிலு குளம் நீ போயிட்டு இருந்தா போய் பகவான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். அப்படின்னா எனக்கு வயசாகி போச்சு. காதோரம் அடிக்கடி வெள்ள முடி முளைக்கும். கண்ணாடி பாப்பேன், நானே பிடிங்கிடுவேன். கண்ணு, நீ கொஞ்சம் குஷியா இருக்கலாமா? குஷியா இருக்கலாமான்றது ஏன் இப்படி எட்டு வருகிற? படவா ராஸ்கல், எம் பொண்டாட்டி படுக்கிற பெட்ல நீ எப்படி வந்து படுப்ப? நீ அன்னி கேட்டீங்கல்ல, பொண்டாட்டி கூட நான் தானே. இப்ப படுங்க, அவஸ்தா படுங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்படியே ரவுண்ட் அடிப்பீங்க. ரவுண்ட் அடி மாட்டடா. எனக்கு வயிறு. ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதை கேட்டுட்டு நீ போயிடு. சொல்லவும் மனசு வரல. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சா? அதான் தெரியும். எங்க ரெண்டு பேருக்குள்ள முதல் இதுவே நடக்கல. கங்க்ராச்சுலேஷன். எப்படி அந்த அம்மா சும்மா சூது சூதுன்னு ஓடினா எப்படி நடக்கும்? சூதுன்னு ஓடுறா? மனசுல எப்படி சூது வச்சுட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணா எப்படி நடக்கும்? இருக்கா அண்ணே? அண்ணே காவேரி வாமா. வா. என்ன இந்த நேரத்துல அவரோட சண்டை? கோச்சிட்டு வந்துட்டேன். அப்படிதான் சண்டை வரணும், நீ கோச்சுக்கணும். அண்ணன் இப்படி எதுக்கு இருக்கு? ஆமா, பார்ட்னர் என்ன தகராறு பண்ணாரு? சிந்துவ கால் போன வழியில நடக்க விடுறாருன்னு. அவ என்னடா இப்ப காதல்ல ஆரம்பிச்சுட்டா? ஐயோ, குழந்தை கெட்டு குட்டிச்சவர் ஆயிடுமே. மா, குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணுமா. என் தம்பி எடுத்துக்க, தங்க கம்பியா வளர்த்திருக்கிறேன். ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டாம்மா. இந்த சிந்துவ காதலிக்கிற ரேஸ்கல் யாரு? அதுதானே தெரியல. கிருஷ்ணா அண்ணே, சத்தியமா நான் இல்லனே. நீ ஏன் அந்த தப்பெல்லாம் பண்ண போற எனக்கு தெரியாதா? நீ நாளில இருந்து சிந்துவை ஃபாலோ பண்ணு. என்ன வார்த்தைல சொல்லிட்டீங்க? என்ன வார்த்தைல சொல்லிட்டீங்க? ஐயோ, சிந்துவை ஃபாலோ பண்ணி அவ யார காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அவனை உன்ன மாதிரியே நல்லவனா திருத்து. சரிண்ணே. ஓகே அண்ணே. என்ன? நான் சாம்பிராணி பூஜை நடத்த போகட்டுங்களா? எப்ப உன்ன நான் வேண்டாம் தடுத்துக்கிறேன். கூபா சார், பூஜைக்கு நெருப்பு ரெடியா? தகதகான்னு எரிஞ்சிட்டு இருக்குது. அவருக்கு பிடிச்ச கஞ்சஞ்சங்கா சாம்பிராணியே போட்டிருக்கேன். போராஜா, போ 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 போ. வரம்மா. பாத்தியா, வளப்பு அப்படி, கட்டுப்பாடு அப்படி. என் பார்ட்னர் இருக்கிறாரு, சுதந்திரம் சுதந்திரம் கொடுத்து வீட்டையே குட்டிச்சவராக்கி இருக்கிறாரு. இப்ப வந்த உடனே நீ கூட போக கூடாது. கதறணும், பதறணும், கண்ணீர் வடிக்கணும், வேதனை படட்டும். நான் படல வேதனை. நீ போய் ரெஸ்ட் எடுத்து போ. 7 வருஷம், 1 வருஷமா 2 வருஷமா? 7 வருஷம் தவிக்கிறேன். ஒரு நாள் பார்ட்னர் தவிக்கட்டுமே. தவிக்கட்டும். ஏன் திரும்பி வந்து கேட்க மாட்டீங்களா?
குழந்தையோட கோச்சிட்டு போனதான் திரும்பி வந்திருக்கான்னு தோத்து போனதுனால இல்ல, பாசம் தேய்ச்சிட்டதுனால. நீங்க திரும்பவே மாட்டீங்களா? நான் என்ன தப்பு பண்ண திரும்புறதுக்கு? அந்த பொண்ணை தட்டி கேட்க வேண்டிய நேரத்துல தூண்டி விட்டுட்டு தொலை போறீங்களே, உங்களுக்கே தப்பா தெரியல. உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. இன்னைக்கு தப்பா இருக்கிறது நாளைக்கு சரியாயிடலாம், நேத்து தப்பா இருந்தது இன்னைக்கு சரியா இருக்கலாம். ஏன், உதாரணத்துக்கு நம்ம ரெண்டு பேருமே எடுத்துக்கே, சில வருஷங்களுக்கு முன்னால நாம ரெண்டு பேரும் கோயில சந்திக்கும் போது உங்களுக்கு ஒரு வேடிக்கை தெரியுமா? அம்மாவுக்கு மான் கறின்னு சொல்லிட்டாலே அடி வயித்துல இருந்து வாழ்ந்து வந்துடும். அதுல இன்னைக்கு அவங்க விரதம் வரையா அவங்களுக்கு தெரியாம நான் சமைக்கிறதுக்கு பட்ட பாடு. அம்மா 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 உள்ள பாத்துட்டாங்க அவ்வளவுதான். வாங்க தம்பி வாங்க. கோயிலுக்கு வந்தீங்களா? கோயில் குளத்துக்கு வரக்கூடிய நல்ல பிள்ளை நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா என்னது கையில? அதாவது ஒண்ணுவா வந்திருந்தது, பிரசாதம். பிரசாதம் பிரசாதமா? தம்பி எனக்கு கொஞ்சம் கொடுங்க தம்பி. அவரு நேரம் நகத்தை எல்லாம் கடிச்சிட்டு இருந்தாரு. எத்தில் பண்ண கையால யாராவது பிரசாதத்தை வாங்குவாங்களா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி வாடி, மயக்கமா சுத்துற மாதிரி கோயில எட்டு தடவை சுத்திட்டு வந்துடலாம். அம்மா 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 அம்மா, என் காலெல்லாம் வலிக்குது, நான் இங்கே நிக்கிறேன், இப்ப சுத்திட்டு வாங்க. என்னங்க இன்னைக்கு பஞ்சமிங்க? இன்னைக்கு இந்த கோயில 50 தடவை சுத்தி வந்தா நேரா மோச்சம் தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, நான் இப்பதான் 100 தடவை சுத்திட்டு இந்த பிரசாதத்தையும் வாங்கிட்டு வர்றேங்க. அதே இன்னைக்கு பஞ்சமியா? நல்ல வேலை தம்பி ஞாபகப்படுத்தினீங்க. கவேரி நீ இங்கே உட்காந்துக்கிட்டு, நான் கோயில 50 தடவை சுத்திட்டு வந்துடுறேன். வரத்துக்கு ஒரு மணி நேரமா தான். கங்கை யமுனை இங்குதான் சங்கமம், ராகம் தாளம் மோகனம் மங்களம். கங்கை யமுனை இங்குதான் சங்கமம், ராகம் தாளம் மோகனம் மங்களம். அங்கையக்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தாள். அங்கையக்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தார். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தார். மங்கையர்கள் நாடகம் நாடமே என்று சொல்லி சிரித்தார். கங்கை மங்களம் மோகனம் மங்களம்
கண்கள் இங்கே கங்கை இங்குதான் சங்கமம் ராகம் மோகனம் மங்களம் அங்கையக்கண் மங்கள நாயகி பூ போல் மெல்ல சிரித்தாள் தெரியாம அவங்க எங்க திருட்டுத்தரமா சந்திக்கிறோம் எல்லாருக்கும் தெரியும்படியா தாராளமா பழகலாமே இனிமே அவங்க எங்க சந்திச்சாலும் எனக்கு பயமும் இல்ல சந்தேகமும் இல்ல அவசரப்படுறியே கட்டிக்க போறது மாம மகன் அத்த மகனா இருந்தாலும் யாரும் இல்லாத நேரத்துல கண்ணடிக்கிறதா இன்பம் யாரும் இல்லையே அடிய எனக்கு 20 கைகள் இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன் உண்மையா சொல்றேன் சத்தியமா சொல்றேன் காட் ப்ராமிஸ் என் கண்கள் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கலாம் ஆனா என் மனசு பாக்குறது மட்டும் ஒரே ஒரு பெண்ணத்தான் உன்னத்தான் உங்க உள்ளத்துல ஒளிஞ்சு கிடக்கிற இந்த பாசத்தை ஊரறிய காட்டக்கூடிய ஒரு நாள் வருமா அத்தான் நிச்சயமா வரும் ஆனா அதுக்கு ஒரு சின்ன தவம் இருக்கணும் அவ்வளவுதான் உங்களை அடையறதுக்கு நான் என்ன தவமும் செய்ய காத்துட்டு இருக்கேன் கர்ப்பதா டார்லி அதோ தெரிகிறார் பார் அவர்தான் ஆகாச விஷ்ணு அங்கே சென்று ஒரு மணி நேரம் கண்களை மூடிக்கொண்டு தியானம் பண்ணு நீ நினைப்பதெல்லாம் நிச்சயம் நடக்கும் எனக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஆசை இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் அழிஞ்சிடணும் ஆனா ஒரே ஒரு ஜோடி மட்டும் நினைச்சிருக்கணும் அது நீ நானுமா இருக்கணும் அப்படி இருந்துட்டா மத்தவங்களுக்காக நம்ம ஆசை அடக்க வேண்டிய அவசியமே இருக்காது சிந்து உங்க அண்ணன் வராரு எங்க அத்தன் கூட வராரு சிந்து பெரியவங்களா பார்த்து முடிவு செய்ய வேண்டியது நம்ம கல்யாணம் நீ பிரியப்படுறேங்கிறதுக்காக உன் மேல நான் பிரியப்பட்டு பழகிட முடியாது எங்க அண்ணன் இருக்காரு யாரு தெய்வம் கண் கண்ட தெய்வம் அவர் பேச்ச மீறி நான் ஒரு நாளும் நடக்க மாட்டேன் இது சத்தியம் ஆமா தம்பி என் தங்க கம்பி தூரத்துல இருந்து உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன்டா நீ சத்புத்திரன்டா சத்புத்திரன் பாத்தீங்களா உங்க மச்சினிய உங்க மக மாதிரி வளர்த்தீங்களே அவதான் என் தம்பி மேல ஆசைப்படுறான் ஆனா என் தம்பி தங்க கம்பி அண்ணனை கேட்டுதான் செய்யணுங்கிறானே அண்ணனை கேட்டுக்கிட்டு தான் இவ்வளவு நாளைக்கு கை போட்டுக்கிட்டு இருந்தாலும் அதுவா சார் நான் கால் தடுக்க கீழே வந்துட்டேன் கால் சுடுக்கு பிடிச்சிச்சு நடக்க முடியல அதான் தோல் மேல கை போட்டுட்டு அப்படி அண்ணா என்னடா ஆச்சு கால்ல பாத்து போடு பாத்து நான் போய் டாக்டர் கிட்ட வரட்டா வேண்டாம் அண்ணா போற வழியில நானே பாத்துக்கறேன் அப்படியா அப்ப தோல் மேல கை ஊனி நல்லபடியா நடப்பா என் தம்பி இருக்கானே ரொம்ப கட்டுப்பாடோட வளர்ந்தவன் உயிரே போனாலும் ஒழுக்க கேடா நடக்கவே மாட்டான் இவங்களை இந்த நிலையில என்ன வழி செய்யலாம் பேசாம சிந்துவை ஷூட் பண்ணிட வேண்டியதான் ஐயோ என்னங்க ஏதாவது ஒரு நல்ல வழி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் இப்படி சொல்றீங்களே இப்படி செஞ்சுட்டா என்ன எப்படி சிந்துவை கிருஷ்ணாவுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா வர்ற வெள்ளிக்கிழமை நிச்சயதாம்பலம் நீங்க நானும் சம்பந்தி 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 ஓகே ஓகே என்னங்க உங்களுக்கு சிந்துவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டேனே அது பொய் தானே பொய் இல்ல உண்மைதான்
என்ன சொல்றீங்க? ஒரு திருடன் ஓடி வந்து துறவிஞருக்கு ஆசிரமத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். அவளும் துறவிகள் மாதிரி காவிரி உடைய உடுத்திக்கிட்டு ஓம் சிவாய நமஹார தவம் இருக்க ஆரம்பிச்சுட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனுடைய கூட்டாளி எல்லாம் வந்து போலீஸ் பயிர் தீர்ந்து போச்சுடா, வாடா பழைய வாழ்க்கைக்கு கூப்பிட்டதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா? எனக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல, இந்த வாழ்க்கை பிடிச்சு போச்சுன்னு உண்மையிலே துறவையா மாறிட்டான். நானும் அப்படித்தான், முதல்ல சிந்துவோட சும்மாத்தான் பழகினேன், இப்போ ஓம் சிந்துவாய நமஹ. அப்போ என்ன கை கழுவிட்டேன்னு சொல்றீங்க? நானும் பலாப்பழம் இனிக்குதுன்னா பப்பாளி கசக்குதுன்னு அர்த்தம் இல்லை. சிந்துவுக்கு நான் உரிமை ஆயிட்டாலும் சத்தியமா சொல்றேன், உன்னோட இருக்கிற உறவு மாறவே மாறாது. அந்த உறவுக்கு என்ன பேரு? பேர்ல என்ன இருக்கு? தாலி கட்டாத மனைவி. வைப்பாட்டி, அந்த வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கே வாய் கூசுது. வழக்க பூரா என்னால அந்த கேவலத்தை எப்படிங்க சுமக்க முடியும்? தயவு செஞ்சு என்ன தாலி கட்டி மனைவியா எடுத்துக்கங்க. கல்யாணம் சொல்லி நாலு பேர் சாட்சியா மனவரையில உட்கார்ந்து தாலி கட்டுறது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா ஊருக்குன்னு ஒரு மறை இருக்கு. நாளைக்கு அந்த சுயம்பு விளச்சாரு இல்ல, உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அந்த புத்த பகவான் சாட்சியா நீங்க எனக்கு தாலி கட்டி மனைவியா ஏத்துக்கணும். அதோட உங்களுக்கும் சிந்துவுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். அது என்ன அம்பியா? என்ன பொறுத்த வரைக்கும் சிந்து தாலி கட்ட மனைவி, நீ தாலி கட்டாத மனைவி. எந்த பண்ணுமே நீங்க சொல்ல நிலையை ஏத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு அந்த மலை கோயில ஒரு மணி அடிக்கும், அதுதான் கடைசி அலாரம். அதுக்குள்ள நீங்க வந்து என்ன மனைவியா ஏத்துக்கல, நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். பெண்கள் பிரயோகிக்கும் கடைசி ஆயுதம் அத, நான் ஆயுதமா பிரயோகிக்கல. அதுக்கப்புறம் நான் இருக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. உங்க அனுதாபம் எனக்கு தெரியும், நீங்க நிச்சயமா வந்துருவீங்க, நிச்சயமா வந்துருவீங்க. உன் காதலுக்கு கைமாற நான் கடைசியா சொல்ற உண்மை சத்தியமா நான் வரவே மாட்டேன். இல்ல, நீங்க வரத்தான் போறீங்க. உங்க மனசு மறுத்தாலும் உங்க காலை என்கிட்ட கூட்டிட்டு வந்துடும். ஏன்னா அந்த காலுக்கு நான் அவ்வளவு சேவை பண்ணிருக்கேங்க, அவ்வளவு சேவை பண்ணிருக்கேன். நீங்க சொன்னபடி வரல, ஆனா நான் சொன்னபடி போக போறேங்க, நான் சொன்னபடி போக போறேன். அது என்னதுமா? அந்திப்பூவுத. இந்த அந்திப்பூ இருக்கே, பூமி இருட்ட போகும்போதுதான் பூக்கும். என்னம்மா, எது சாப்பிட்டாலும் எனக்கும் கொடுப்ப, இத நீ மட்டும் சாப்பிடுறிய எனக்கும் கொடுமா. இது பகிர்ந்துக்க முடியாத விருந்ததா? நீ சாப்பிட கூடாதுப்பா. ஜமுனா, இதுல கங்காதரன் அங்கிளுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்கேன், இத பத்திரமா கொண்டு போய் அங்கிள் கிட்ட கொடுத்துரு. ஏமா, நீ எங்கம்மா போற? அம்மாதான் எங்க தூங்க போறாள். அப்போ நானும் உன் கூட சேர்ந்து தூங்குவேன். இது அம்மாவு போல முடியாதவங்க முட்டாளுங்க தூங்குற தூக்கம். அம்மா தூங்கிட்டாளே நீ கவலைப்படாத. இந்த லெட்டரை கங்காதர் அங்கிள் கிட்ட கொடுத்தீன்னா என்னோட அன்பா உன்னை வச்சுக்குவாரு. போட கண்ணா. ஜமுனா கொஞ்சம் வாப்பா. இத்தனை நாளும் நீ தூங்கும் போது உன் கை கால் சரி எடுத்து விடுவேன் இல்லையா? இன்னைக்கு நான் தூங்கும் போது என் கை கால சரியா எடுத்து விடணும். துணி ஒதுங்கி இருந்தா நல்லா எடுத்து போடு. அப்புறம் அம்மா நல்லா தூங்குனதோ கண்ணு திறந்தே கிடக்கும், அதை மூடிட்டு நீ போயிடுப்பா. கண்ணை ஏன் மூடணுமா? பார்த்ததுனால பட்டது போதும்னு தான் மூட சொல்றேன். அம்மா தூங்க போறதுக்கு முன்னால கை கால்லாம் துடிக்கும், உதறும், பயந்துடாத. ஜமுனா
கடைசியா ஒரு தரம் அந்த மேட்ல ஏறி நின்னு அவர் வராரான்னு பாரு. சரிம்மா. மரியாதைக்குரிய முதலாளிக்கு இந்த கடிதம் மரணத்தின் வாயிலில் நிற்கும் எனது வேண்டுகோள். என்னை ஒரு குழந்தைக்கு தாயாக்கி ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இறுதியில் என்னை ஏமாற்றியே விட்டார் ஒருவர். இனியும் என் சோக கதையை தொடர விரும்பவில்லை. என் பிள்ளை தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே அனாதையாகிறார். அவனுக்கு அம்மாவும் அப்பாவுமாக இருந்து காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை ஒன்றுதான். இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற எனக்கிருக்கும் ஒரே ஆறுதல். சிரமத்திற்கு மன்னிக்கவும் அவளை நர்மதா. ஜமுனா, இப்ப அம்மா எங்க இருக்க? அதோ அங்க தூங்குறா. வா போலாம். நர்மதா, உன் பிழத்தை அந்த பாவிதான் தூக்கிட்டு போயிருப்பா. உன்னை காணாம புதைச்சிட்டா அவன் தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறான். கோச்சுதான் நினைக்க அவன் தப்பிச்சிடலாம். ஆனா இந்த ஹூக்ளையும் தான் நினைக்க அவனால தப்பவே முடியாது. நர்மதா, நீ கடைசி மூச்சு விட்ட இந்த மண்ணை தொட்டு சொல்ற, உன்னை வாழ வைக்கிறதுல உங்க அண்ணன் தோத்து போயிருக்கலாம். ஆனா உன் வாழ்வை அடிச்சானே, அவனை சாகடிக்கிறதுல உங்க அண்ணன் தோக்கவே மாட்டான். இது சத்தியம். மாப்பிள வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு, பொண்ணு இன்னும் ரெடி ஆகல. இதெல்லாம் மற்றவங்க கவனிக்க மாட்டாங்களா? நீ போய் அந்த வேலையை பாரு. அதோ பத்திய கங்காதரனுக்கு அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் கூடவே இருக்கணும். சரி ஜமுனா, என்ன தனியா வர்ற? உங்க அம்மா வரல? அம்மா, இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன இன்னைக்கு மலிவு லெட்டர்? ஹலோ, ஜபர்தஸ்த் இருக்காதா? வந்தாச்சா வந்தாச்சான்னு காக்க வச்சு வந்தா தானே சம்பந்திக்கு ஒரு இது. எது? அதான் ஒரு இது கௌரவம். என்ன சம்பந்தி வந்தவன உள்ள வாங்கணும்? மரியாதையை கூப்பிடுறது இல்லையா? கூப்பிடாட்டி வெளியே போயிடுவேன். பார்ட்னர், அதெல்லாம் தப்பு. என்ன பார்ட்னர்? நமக்குள்ளே பேசுறதுக்கு என்ன இருக்கு? சிந்து பேர்ல ஏராளமான சொத்து இருக்கு. அம்பளும் அவளுக்கு தான், என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸும் அவளுக்கு தான். பாக்குறதுதான் ஏற்கனவே பாத்துருக்காங்களே.
அப்ப பார்த்த பார்வை ஓர பார்வை, இப்ப பார்க்க போற பார்வை தான் நேர் பார்வை. பார்த்து பொண்ணு கூட சொல்லுங்க. அம்மா பொண்ண கூட்டிட்டு பாயன், நேரா பார்க்க போறாரா? என்னுடைய தம்பிக்கு கங்காதரர் தன்னுடைய மைத்துனியை கொடுக்க சம்மதிக்கிறார். நான் சம்மதிக்கிறேன். ஒரு கொலகாரனுக்கு என்னுடைய மைத்துனியை நான் கொடுக்க மாட்டேன். சாட்சி, தம்பி நர்மதாவை ஏமாத்தி இந்த குழந்தைக்கு தாயாக்கி இருக்கான். இவனுடைய நம்பிக்கை துரோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நர்மதா தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதோ அவளுடைய மரண வாக்குமூலம். இந்த லெட்டர்ல என்னுடைய தம்பியுடைய பெயரையே குறிப்பிடலையே. தம்பி தான் உங்க அப்பா இருந்த குழந்தை சொல்லுவீங்க? அப்படி கூப்பிட வச்சிருக்க இந்த பச்சை குழந்தை சொல்றதையா கேட்டு நீங்க நம்புறீங்க? பச்சை குழந்தை உண்மையை மட்டும்தான் பேசும். கட்டி வளர்த்த கண்ணு குட்டு மாதிரி தட்டி வளர்த்த தம்பி, இவன் தப்பு பண்ணிருக்கவே முடியாது. இவன் மேல நீங்க அபாண்டமா பழிய சுமத்துனீங்க. பார்ட்னர், நம்ம நட்புக்கே பங்க வந்துடும். நட்பை என் நெஞ்சில வச்சு காப்பாத்துறேன் ஐயா. அந்த நட்புக்காக ஒரு நாசக்காரனுக்கே மைத்துனிய நான் கொடுக்க மாட்டேன். தங்கச்சி, பொண்ணுக்கு இவர் அத்தான் தான். நீ கூட பிறந்த அக்கா, நீயே சொல்லுமா உங்க புருஷன் பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இல்லதான். என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலும் ஒரே ஒரு முறை நடக்கிற இந்த நல்ல காரியத்தை ஒழுங்கா நடக்க விடாம இப்படி தகராறு பண்றீங்களே. தகராறு பண்ணலாம், ஆனா தவறு பண்ணக்கூடாது. நான் உயிருக்குயிரா வளர்த்த என் பொண்ணை ஒரு அயோக்கிய பையனுக்கு கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். மனசுக்கு பிடிச்ச ஒரு பின்னால போறதே பெரிய முட்டாள்தனம். பக்குவம் இல்லாதவனுக்கு கொடுக்கிற சுதந்திரம் பழக்கம் இல்லாதவன் கையில கொடுக்கிற பந்தய குதிரை மாதிரி. இனிமே எங்கும் எதிலையும் கட்டுப்பாடு. என் கட்டுப்பாட்டை யாராவது மீறலாம் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னாலே முகத்துல காரி துப்பாம துப்பினீங்களே, அதை தொடச்சிட்டு நான் சும்மாவா போவேன். கொஞ்ச நாள் அவகாசம் தரேன். என் தம்பி மேல சுமத்தப்பட்ட பழிய ஆதாரபூர்வமா நிரூபிக்கல. இங்க ஒரு குலவையும் வருஷமா பிசினஸ் குடும்பத்தோட ஒட்டி உயிருக்கு உயிரா பழகணுமே, இந்த பாவத்துக்காக என்ன நானே கொண்டுக்குவேன்? தற்கொலை பண்ணிக்க போறேன். உங்க வீட்டு வாசப்படியிலேயே தூக்கு போட்டு தொங்குவேன்.
போறீங்களா சார்? இப்படிதான் போறது. யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. இனிமே எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடும். மத்தவங்க நம்மளை நம்ப முடியாம நாம நடந்துக்கணும். நாம மத்தவங்களை நம்ப கூடாது. நான் போலாமா சார்? மே கமின் சார். கமின். நர்மதாவோட சீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணு நீ தானா? உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதாவது காதல் விவகாரங்கள் உண்டா? என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ்ல எல்லாம் நோ பர்சனல் மேட்டர்ஸ் ஹியர். யோ ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுடைய முழு விவரம் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லாட்டி அவங்க இங்க வேலை செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க சார். எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார். இந்த காதல் விவகாரம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். வெரி குட். Take down. Yes, sir. Dear Mr. Frank. Oh, பழைய செட்டப்பா இப்படி படுத்துனா நான் என் பொண்டாட்டின்னு நான் உன்னை நினைச்சுக்கணும் இல்லையா? என்னென்ன வடிகட்ட முட்டாளன்னு நினைச்சுங்களா? கட்டுப்பாடோட குடும்பத்தை நடத்துறோம்டா நானு. உன்னை விட போறதில்ல இன்னைக்கு. லேசில வணக்கம் மறக்க வைக்கிறது. அட்ரா டேய். அட்ரா டேய். என்ன இந்த ரூம்ல எக்கோ இருக்குதா? அட்ரா 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 டேய். கிடையாது காஞ்ச மிளகா கிடையாது கலுஷமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. போறாளா? ஐயோ, அங்க வெளிநாட்டுக்காரன்லாம் வருவானே, காயின போற மாதிரி உறையவானடா. அந்த பழக்கம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இடுப்புல கைய கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க. தள்ளினே போயிடுவானுங்களா? 7 வருஷமா காத்துங்கிருக்கேடா. ஒரு முடிவு வந்துட்டேன். சார் யாரு? ஒரு புத்த என்னமோ மறைச்சு போயிருக்கீங்க. நம்ம கொஞ்சம் கமிஷன் தள்ளுங்க. நான் கத்துற ஆட்டா சூதாடுறதுக்கு நீ எனக்கு கத்து கொடுக்கறிய. நான் உனக்கும் கத்து கொடுப்பேன், உங்க அப்பனுக்கு கத்து கொடுப்பேன். தகுனியே ஏன் சிஷியன் தாண்டா? அவர் இங்க வந்திருக்காரா? முண்டா, நான் தாண்டா அவன் எஜமானி கோதாவரி. அம்மா நீங்க என்னங்க நேற்று பார்க்கும்போது மீசை கவனம் அடையாளமே தெரியல? அப்போ என் வீட்டுக்காரர் என்ன பார்த்தா அடையாளம் தெரிஞ்சுக்க மாட்டாருன்னு சொல்ற? கண்டிப்பா மாட்டாருல. எனக்கே புரியல. ஏண்டா கூவம்? நான் இங்க வந்து சூதாடுறது அவருக்கு எப்படியே தெரிஞ்சிருக்குதே. நீ ஏதாவது உளர்னியா? நான் உளருவேனா? என்ன கூவம் திடீர்னு மணக்குது? இல்ல அம்மா கொஞ்சம் தொட்டாங்க ஒரு கமகமா. ஐயோ, இதுங்களோட உட்கார்ந்துதான் என் பொண்டாட்டி சூதாடுறாளா? கர்மம் கர்மம். ஏண்டா கோதாவரிக்கு வந்தாளா? இது வரைக்கும் வரல. இனிமே வருவான்னு நினைக்கிறியா? ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னைக்கு அவளை நான் கையும் கிளவும் பிடிக்கல. என் பேர் வைகை. இல்லடா மாத்திருவங்க. சார பார்த்தா நம்ம ஒரு பக்கம் மாதிரியா இருக்கு. எந்த ஊர் உங்களுது? என்ன வியாபாரம்? உங்க பேரு? எனக்கு மானம் போகுது. வெளியே தலையை நீட்ட முடியல என்னால. உங்க பொண்டாட்டி இங்க வர்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பையன் எங்க வீட்டு டிரைவர்.
பத்து ரூபாய் கொடுத்தேன், விஷயத்தை அப்படியே கக்கிட்டான். என்னடா கூவம், நீ என்கிட்ட பணம் வாங்கினல்ல? ஏன்னா இதே கொடுத்த அஞ்சு தானே, இவர் பத்து இல்ல தராரு. நீங்க எதுக்காக பணம் கொடுத்தீங்க? அதுக்காக கொடுத்தேன் மிஸ்டர் கூவம். இவன் உதவி வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டிங்க சூதாட வந்தாள்னா அவளை எனக்கு பிடிச்சு தரீங்களா? இவன் உதவி எனக்கு எதுக்கு? அடையாளம் சொல்லுங்க, நானே பிடிச்சு கொடுக்குறேன். இதெல்லாம் எதுக்குங்க? இத போட்டு இழுத்துக்கிட்டு என்னமோ என் பொண்டாட்டி பத்தி சொல்றேன். நீங்களே என்னங்க அது? அடையாளம் சொல்லுங்க, பிடிக்கிறேன். அடையாளம் என்னங்க? மொத்தத்துல ஒரு கிழவி. வாட் கிழவி? வயசு 40க்கு மேல தாண்டி இருக்குமே. என்ன அநியாயம், 38 தானே ஆகுது. என் பொண்டாட்டிக்கு 38 வயசுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரே 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 கெத்து தானே, உங்களை பார்த்தா ஒரு 40 வயசு மாதிரி தெரியுது. உங்க பொண்டாட்டிக்கு 38 இருக்கும். அதுல ஒரு சின்ன சீக்ரெட் அடங்கி இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நீ தள்ளி நில்லு. என் பொண்டாட்டிக்கு என்ன விட பெரியவங்க? கத்திரிக்காய்க்கு கையும் காலம் முளைச்சா எப்படி தொத்துக்கா புத்தகம் நடக்குமோ அப்படி நடப்பா. மொத்தத்துல ஒரு வெஜிடபிள் சம்சாரம். ஆரம்பத்துல சொன்னதெல்லாம் மறந்தே போச்சா? நிலா மாதிரி முகம், நாப்பல மாதிரி கண்ணு, முத்து போல பல்லுன்னு சொன்னதெல்லாம் மறந்தே போச்சா? அடிக்கடி சரி, என் பொண்டாட்டி கிழவி வந்தாள்னா இவன் மூலமா செய்தி அனுப்புங்க. வண்டியில உட்காந்து கண்டதையெல்லாம் ஜோடியா சேர்த்துக்க கூடாது. ஒரு தடவை ஆடி பார்க்கணும், ஜோடி சரியில்லைன்னா மாத்திடணும். சேர்ந்து ஜோடியா ஏன் மாத்தணும்? உங்களுக்கு முன்னாடியே நான் டிக்ளேர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எஸ், நினைச்ச ஜோடி வந்தாச்சு. டிக்ளேர் ராங் டிக். பாபா ஆட்டினாஸ்க்கு பதில டைமண்ட்ஸ். தப்பா ஜோடி சேர்த்துட்டியே. அவசரத்துல ஆட்டினு நினைச்சிட்டேன். நான் தான் சொன்னே, அவசரப்பட்டு ஜோடி சேர்த்தினா இப்படிதான் இருக்கும். ஆமா, போதும், எனக்கு குத்தி காட்டினது. நான் இனிமே வரமாட்டேன், போங்க. சிந்து ரொம்ப அழுதுட்டா. அழ வச்சிட்டீங்க, திருப்தி தானே? என் குடும்பம் எப்படி கலகலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தது, மூளைக்கும் போல அழுக. அதுக்கு காரணமே நீ. அந்த நாள்ல ஜெயில ரொம்ப கொடுமையான சித்திரவதை என்ன தெரியுங்களா? கைதிங்க எல்லாம் தண்ணி தண்ணி தவிச்சு கதறுவாங்களாம். தண்ணிய காட்டிட்டு தாவி அதை குடிக்க வரும்போது தட்டி விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி வைத்தியக்காரி சிந்து கேக்குறது குடிக்கிற தண்ணீர் இல்ல, குடிய கெடுக்கிற தண்ணீர். அது எப்படி அவளுக்கு கொடுக்கறது? அது அவளுக்கு ஆரம்பத்திலே கொடுத்து பழக்கினது யாரு? நீங்க தானே. எஸ், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஹிமாலயன் பிளண்டர். இனிமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு தப்பை நான் செய்யவே மாட்டேன். நான் செய்த தப்புக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இனி இந்த வீட்டுல எங்கிட்ட இருந்து யாரும் எந்த சுதந்திரத்தையும் எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் கட்டுப்பாடுதான். கட்டுப்பாடு அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது சுகமாட்டா இருக்கும். அவங்க அனுபவிக்கும் போது தெரியும்.
நாளைக்கு நான் லேட்டா உள்ள வந்தேன் என்ன வெளியே தள்ளி கதவை சாத்தினும் கட்டுப்பாடுங்கிறது ஏற்கூடாது உனக்கு எல்லாம் தெரியுமாடா ஓ தெரியுமே அந்த இடத்துக்கு என்ன கூட்டிக்கிட்டு போங்க அம்மாவும் கிருஷ்ணா அங்கிளும் என்ன பேசினாங்க எப்படி பேசினாங்க எல்லாத்தையும் அப்படியே காட்டுறேன் கலை இது பாருங்க கிருஷ்ணா ஏற்கனவே நம்ம கல்யாண வானத்துல நிச்சயம் ஆயிடுச்சு ஏ அத்தா என்ன அந்த கடவுளே வந்தாலும் சரி நம்ம காதல மாத்த முடியாது டெலிபோனை கூட்டி வைக்கிறேன் டெலிபோன் மட்டும் இல்ல இந்த வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் கூட்டி வைக்கிறேன் இனிமே என் பர்மிஷன் இல்லாம நீ மூச்சு கூட விடக்கூடாது உங்களை காடியில் ஆக்கினது எனக்கு காவலுக்கு தவிர கட்டுப்பட இல்ல கரமோதுற ஆத்து கணை போடுறது அதை காப்பாத்துறதுக்காக தான் அணைய மீறி போற வெள்ளம் வந்தா அறிவாளிங்க அணைய திறந்து விட்டுவாங்க அணைய மீறி போற வெள்ளம் ஆபத்து தான் உண்டாக்கும் ஆனா இந்த அணைய எந்த வெள்ளத்தாலும் மீற முடியாது மீறிட்டா என்ன பண்ணுவீங்க புலியா இருந்தா சாட்டையால அடிச்சு அடக்குவேன் பொட்ட கழுதத்தான காலை எடுத்து கட்டி போட்டுருவேன் நீங்க ஏக்கம் இல்லாத அடக்க கோட்டு போட்டு காட்டுறாதே நீங்க இறக்கம் இல்லாத கோட்டு போட்ட காட்டு மிராண்டி அக்கா நீ எத்தனை முறை அடித்தாலும் சரி நான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லுவேன் ஒரு குழந்தை பேச்ச நம்பி குடும்பத்துல பெரிய புயலையே உண்டாக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கே நல்லா இருக்கா அந்த பச்சை குழந்தைக்கு என்னங்க தெரியும் எல்லாம் தெரியும் இறந்து போன நர்மதா கூட அந்த கிருஷ்ணா எப்படி பழகினா எங்க பழகினாங்கிறதெல்லாம் அந்த குழந்தை தானே காட்டுறேன்னு சொல்லுது உண்மையை சந்திக்கிறதுக்கு தைரியம் இருந்தா மைகி அம்பலத்தை அந்த இடத்துக்கு வர சொல்லு ஏன் முடியாது ஓகே கிருஷ்ணா அண்ணே குழந்தை ஜமுனா இருக்கு அதை வச்சு குற்றம் நடந்த இடத்திலேயே உன்னை குற்றவாளி நிரூபிக்கிறாரா இப்பவே கூட்டிட்டு வரேன் போன்ல சவால் விடுத்துமா இன்னைக்கு வேண்டானே பிசினஸ் சம்பந்தமா முக்கியமான டூரிஸ்டுகளை சந்திக்க வேண்டியிருக்கு நாளைக்கு வச்சுக்கலாமே கரெக்ட் கடமை தான் முக்கியம் நம்ம நிரபராதிங்கடா நமக்கு என்ன பயம் நாளைக்கு வரதான் போன் பண்ணிடுறேன் பாப்பா பந்து விளையாடுறியா ஆமா விளையாடுறேன் நீங்க வரியா பாப்பா உனக்கு சாக்லேட் வேணுமா சாக்லேட்டா குடு எப்படி இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு அங்கே ஒரு சாக்லேட் மரம் இருக்கு சாக்லேட் மரமா ஆமா சாக்லேட் மரம் வா உனக்கு காட்டுறேன் சாக்லேட் மரம் சாக்லேட் மரமா ஒண்ணு காணமே பாப்பா இப்படியும்
பசிக்கிறதே இல்ல. ஆனா இந்த பசி மட்டும் வேலை தவறதே இல்ல. எங்க அண்ணன் இருக்கானே ஒரு கர்நாடகம் கட்டுப்பாடு கட்டுப்பாடுன்னு உயிரை வாங்குறான். அவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரமாச்சு. போட்டிக்காத டாலே, எனக்கு அதான் புரியல. சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு கட்டி பிடிச்சு குஸ்தி போட்டாங்க. முதல்ல அம்மா முதுகுல மண்ணு, அப்புறம் அம்மா கிருஷ்ணாங்கல பீட் அடிச்சு அவங்க முதுகுல மண்ணு. ஓகே டாலிங், ஓகே. என்னையா அம்பலம், மறந்து சொன்னதை எல்லாம் கேட்டியா? இப்ப என்ன சொல்றேன்? ஏண்டா ஒண்ணும் தெரியாத மாதிரி நிக்கிற? கேக்குற வரல கேள்வி, பதில் சொல்ல. என்னன்னா நீங்க குழந்தை ஆயிரம் உணரும், அதெல்லாம் உண்மை நம்பிடுவீங்களா? சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, அதுல எந்த தப்பும் இருக்க முடியாது. அப்போ குழந்தை சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்குவீங்களா? சடன்லி. அப்படின்னா எல்லாரும் கேளுங்க, உங்க குழந்தை காலையில எங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? அங்கிள் அங்கிள், நான் சாக்லேட் காய்க்கிற மரம் பார்த்தேனேன்னு சொன்னான். சாக்லேட் காய்க்கிற மரமா? ஆமா. இந்த குழந்தை சொல்ற இன்னொரு உண்மை சொல்லுப்பா அங்கிளுக்கு. ஆமா அங்கிள், நேற்று சாயங்காலம் ஒரு தோட்டத்துல சாக்லேட் காய்க்கிற மரம் பார்த்தேன். மரத்துல இருந்து நிறைய சாக்லேட் கொட்டிச்சு, நான் எடுத்து சாப்பிட்டேனே. சாக்லேட் மரமா? பையன் நல்ல கனவு காணுவான் போல இருக்கு. பச்சை குழந்தை சொல்றதை வச்சுக்கிட்டு என் தம்பி தங்க கம்பி அவன் மேல அபாண்டமா பழிய சுமத்துறீங்களே, நீங்க சரியான பைத்தியங்க. சரி வாங்க போகலாம், வேற வேலை இல்ல. வா தம்பி. ராஜா, சாக்லேட் மரத்துல காய்க்காதுப்பா. எனக்கு தெரியுமே அங்கிள், ஆனா ஒருத்தன் என்ன கூட்டிக்கிட்டு போய் அந்த மரத்தை காட்டினான். ஒன்ன மட்டும் ஏன் கூட்டிட்டு போய் காமிச்சா? தெரியலையே. எனக்கு தெரியும் கிருஷ்ணா, இந்த சின்ன குழந்தைய வச்சு எல்லாத்தையும் ஏமாத்திரியா? இந்த சின்ன உளிய வச்சு உன்னை உடைச்சு காட்டுறேன். அத்தா, நீங்க தோக்குறத பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. நீங்க இல்லாத தேடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க நிச்சயம் தோக்கத்தான் போறீங்க. முயற்சி பண்ணி பாப்போம், ஒரு சமயம் கிடைக்காட்டு போறாலும் மறுசமயம் மாட்டாமல போயிடும். டிக்ளேர், நான் சொன்னல என் ஜோடி சேர்ந்தே தீரும். இப்போ கழுத கத்துங்க பாக்கலாம். கவன் கவன். ஏய் என்னடி அவரை போய் கத்த சொல்லிட்டு? அக்கா, இன்னைக்கு எங்க பந்தயம் என்ன தெரியுமா? தோத்தவங்க கழுத மாதிரி கத்தணும். கத்துங்க கத்துங்க கத்துங்க. பாம்பள கழுத மாதிரி கத்தவா, பொட்ட கழுத மாதிரி கத்தவா? கத்துறதுல வித்தியாசம் இருக்கா? திருட்டு கழுத, பொய் சொல்ற கழுத, வீட்டை விட்டு ஓடணும்னு நினைக்கிற கழுத, இந்த மாதிரி எத்தனையோ கழுத இருக்கு. இப்ப நானு வீட்டை விட்டு ஓடுற கழுத மாதிரி கத்துறேன். என்ன சக்கரை போடாம கொடுத்துருக்கேன், சக்கரை போட்டு கொண்ட. சக்கரை கேக்குறேன் உங்களுக்கு, இருங்க. இந்த வர யாரு போன் பண்றேன்? டாக்டர் இருக்கா? அவர் வந்து கிழிச்சிருவார. ஹலோ அம்பலங்கண்ணா. என்னம்மா? வழக்கம் போலதான், உங்க ஃப்ரெண்டு பால்ல சக்கரை போட்டா தான் குடிப்பாரா, கொஞ்சம் அடுத்துங்க. அப்படியா? போன பார்ட்னர் கிட்ட கொடுமா. ஹலோ, அப்பா சம்பளம் ஜாலியா? என்ன பேச மாட்டேங்கிற? வழக்கப்படி ஒன்று திரி சொல்லுவிய? பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டாம். இதோ கடிகாரத்துல மணி அடிக்க போகுது, நீ சொல்றதா நினைச்சுக்கிட்டு நான் எண்ணிட்டு பாலை குடிச்சோம். அத்தனை கேக்குறியா? பா.
சத்தம் அடிச்சா குடிச்சிட்டப்பா. நீ சொல்ற மாதிரியே நினைச்சிட்டு குடிச்சிட்டேன். பேச மாட்டியா? பேசுற அப்ப அபிப்பிராயமே இல்லையா? நீ பேசுறத நான் நினைச்சுக்கிறேன். வச்சுட்டுமா? யாரோ நல்ல கட்டை குட்டு குட்டு நிக்குது, இப்ப இவங்கிட்ட தள்ளி விட்டு நம்ம கடமை தீர்த்துக்கணும். ஒரு ஜவுர் 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கணும். வெயிட் செண்டால மேடம், தப்ளாங்கி வெரி பப்ளாங்கி. என்னடா அது வெளிநாட்டு குறைச்சி போல் இருக்கு. மேடம், யூ நேட்டிவ் வாட் பிளேஸ்? கொரியா. ஓகே, கொரியா. யூ நேம் வாட்? சப்ளாங்குட்டி. அரே, அது கிருஷ்ணகுட்டி பொண்ணாத. மேடம், யூ டாக் இங்கிலீஷ்? சர்பபுத் பாம்பாட்டி குடும்பம் போல் இருக்கு. அறிவுகட்ட முண்டா, என்ன பார்த்தா யாருன்னு தெரியல உனக்கு? எதுமா நீங்களா? எப்படி எப்படி? கேவலம் ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு வெள்ளக்காரங்கிட்ட என்ன தள்ள பாத்தியே? எங்க உத்தரவு கொடுத்தா ரேட்ட வேணா ஏத்துறேன். அடிச்சு நான் மேல்பல்ல எல்லாம் மிஷினில் கொட்டுற சில்லற மாதிரியா கொட்டும். ஜாக்கிரத, கோதாவரியை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த வேஷத்திலேயே நான் வந்திருக்கேன். அப்ப நான் காரந்து இருக்கிறேன். வேண்டாங்க, நீங்க சாருகிட்டே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். ஏய், அத பத்தியா கொடமுழகா கோமஸ், வா போய் பாக்கலாம். ஹலோ மிஸ்டர் கோமஸ். கோம், என் பேர் உனக்கு எப்படிமா தெரியும்? கோமா யாரு அது? எல்லாம் ஒண்ணு சொல்ற நிலைமையில இல்ல சர்ப கோகோலா. மிஸ்டர் கோமஸ், கோதாவரி அம்மாவை பாத்தீங்களா? கோதாவரிய பத்தி நீ ஏன் கேக்குற? அந்த பொம்பளையால என் புருஷனுடைய மானமே கப்பல் ஏறுது. நேபாளத்துல ஏதுமா கப்பல்? மானம் விமானம் மூலமா கல்கத்தாவுக்கு போய் அங்கிருந்து கப்பல் ஏறுது. என்ன ஒரே குழப்பமா இருக்கு. கோதாவரியால உன் புருஷன் மானம் போகுதா? யாரு உன் புருஷன்? வைகை அம்பலம். வாட்? கோதாவரி சூதாடுறப்ப காட்டி கொடுத்துட்டா அவளை டைவர்ஸ் பண்ணி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணாரு. ஐ அம் வெயிட்டிங். என்னடா சின்ன பையன் கண்டு போன மாதிரி என்ன முறைக்கிறேன்? பெருச்சாளுக்கு கவர்மெண்ட் மாதிரி இருக்க, நீ யாரி வைகை அம்பலத்தை வச்சிருக்க? அவர் இஷ்டப்பட்டாரு, என்ன வச்சுக்கிட்டாரு. நீ இஷ்டப்பட்டா அவர் பொண்டாட்டியே நீ வச்சுக்கோ. அடியே, வைகை அம்பலம் எவ்வளவு நாள் வச்சுக்கலாம்? வைகை அம்பலம் பொண்டாட்டி யாரையும் வச்சுக்க மாட்டா. அவளை பத்தி ஏதாவது சொன்னேன் காது ஜவு ஜொய்யன்னு பிச்சுக்கோ. என்னது நம்ம பிட்டாரி மாதிரி கத்துற? ஏண்டி கோதாவரி சீட்டாடுறான்ட்டு அவர் ஒன்ன வச்சுக்கிட்டு இருக்காரா? இருக்கட்டும், இன்னைக்கு வீட்டுல போய் பேசலாம். வீட்டுக்கு ஏண்டா வராரு? சின்ன வீடுன்னா தான் அவருக்கு ஆசை. அடியே உன்னை வெட்டி ஐயோ, சத்தியமா நான் நிரூபிச்சு காட்டுறேன். ஐ வில் ப்ரூவ் யூ. இதுதான் சரியான வழி. இதே வழியில நானும் நடக்கிறேன். என் காதலுக்கு குறுக்கு வரவங்க முகத்துல கரிய பூசுறேன்.
காதலித்தவனை கணவனாக அடைய காதலி விரும்பினாள். பெற்றோர்களின் தடையை முறிக்க காதலி ஒரு துணிச்சலான முறையை தேர்ந்தெடுத்தாள். காதலனை தனியாக சந்தித்து அவனோடு கலந்தாள், கருவுற்றாள். குழந்தைக்கு யார் மூலம் தாயானாலோ அவன் தானே அவனுக்கு கணவனாக முடியும். கடவுளே, என்ன பண்ணுவா குழந்தை பாவம்? அவளை இந்த வழியில இழுத்திருக்கான் அயோக்கிய ராஸ்கல். இத படி அன்பளிப்பு கிருஷ்ணா. தம்பி தங்க கம்பின்னு வரே, அந்த மடை அம்பலத்தை டெலிபோனுக்கு. முட்டை கெட்டுதா குஞ்சு பிறக்குது, மலர் கெட்டுதா பிஞ்சு பிறக்குது. என் கண்ணி தன்மை கெட்டுதா கெடுத்த உங்களுக்கு தானே கட்டி கொடுத்தாகணும். வாங்க பிளீஸ். பெற்றோர் சம்மதிக்க, பெரியவங்க தாம்பூலம் மாத்த, உற்றார் உறவினர் கூடியிருக்க, ஊரறிய உன்னை கைப்பிடிக்கணுமே என்றதை ஆசைப்படுறத தவிர இப்படி பிடிக்க ஒரு நாளும் நான் சம்மதிக்க மாட்டேன். இல்ல அது நடக்கணும்னா இன்னைக்கு எல்லாத்தையும் பாத்தீங்களா? இப்ப புரியுதா என் தம்பியினுடைய கண்ணியத்தை பத்தி? ஒரு கன்னி பொண்ணு கைய பிடிச்சி எடுத்தா முற்றும் திறந்த முனிவன் கூட புறத்தவறி போயிடுவான். ஆனா என் தம்பி தங்க கம்பி பெரியவனுடைய உத்தரவுக்காக காத்திருக்கேன்னு சொன்னானே, அவனை பத்தி இனிமே ஏதாவது பேசுனீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே பங்கம் வந்துடும். ஜாக்கிரதை. கிருஷ்ணா, சிங்கத்தை கூட வலவீசி பிடிச்சிடலாம், ஏன்னா அது நமக்கு நேரா வரும். ஆனா நரிய பிடிக்க முடியாது. இனிமேல பின்னால சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் விரும்பல. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் சிந்து உன்னை மறக்க போறதில்லை, ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தையும் நடக்க விட போறதில்லை. அதனால நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட இருக்கணும். இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒரு புதிய தீர்வு. நீ கடஞ்செடுத்த அயோக்கியன்னு நான் சொல்றேன், ஆனா யாரும் அதை நம்பல. இப்போ மனசாட்சியை தீர்ப்பு சொல்லட்டும். நான் ஓ மேல சுமத்திரப்பள்ளி தப்புன்னு உன் மனசாட்சிக்கே தோணுச்சுன்னா இந்த துப்பாக்கி எடுத்து நீ என்ன சுட்டு பத்துன்றதுக்குள்ள, இல்லாட்டி ஐ வில் ஷூட் யூ. ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் Seven, eight, nine. ஏய் கிருஷ்ணா, உன் தலைவதி இன்னும் கொஞ்சம் தள்ளி போவது போல இருக்கு. அந்த உத்தமர் கடல்வரி மறைஞ்சதாலே இன்னைக்கு தப்பிச்சிடலாம். ஆனா என் தங்க நர்மதாவுக்கு துரோகம் செஞ்சவன தெய்வமே தடுத்தால தொலைக்காம வரமாட்டேன். அவன் பத்திர காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி. நீங்க என்ன கொலை போறீங்களா? நோ நோ அதுக்கு தேவையே இல்லை. அதோ குரல் கொடுத்துட்டு போறானே, அவரை கூட்டிட்டு வந்து உன்னை வளர்த்தவனுக்கு முன்னால நிறுத்தி பேச விட்டா ஒரு சாயம் வெளுத்து போயிடும். சாயம் போறதைய சிந்து கட்டிக்க மாட்டா. இந்த ஜி மேரி ஹேண்ட்பேக் இதர ஜி முஜே மாலும் நீ
ஜமுனா, ஜமுனா. என்னம்மா? என் ஹேண்ட்பேக் பார்த்தியா? நான் பார்க்கலம்மா. பிறப்பு முழுதும் உங்கள் கண்ணா,
கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று நான தன்னக்கு தந்தன் கங்கை நதி பெருகி வந்து கவிதை தரும் வார்த்தை ஒன்று மழலை என்று நான தன்னக்கு தந்தன் சத்தியத்தின் கோபுரத்தில் கவழுவதே குழந்தையடா தத்தி தத்தி ஓடும் பிள்ளை மறைத்து கெடுப்பதில்லையடா சத்தியத்தின் கோபுரத்தில் கவழுவதே குழந்தையடா தத்தி தத்தி ஓடும் பிள்ளை மறைத்து கெடுப்பதில்லையடா ஊர் முழுதும் ஏசட்டுமே உனது வார்த்தை வேதமடா உண்மை நம்பும் உள்ளம் இங்கே உனக்கும் எனக்கும் சொந்தம் கண்ணா கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று நான தனக்கு தந்தன் நான தனக்கு தந்தன் நான தனக்கு தந்தன் நான தனக்கு தந்தன் கண்ணிலே குடியிருந்து கருணை தரும் தெய்வம் ஒன்று குழந்தை என்று நான தனக்கு தந்தன் கங்கை நதி பெருகி வந்து கவிதை தரும் வார்த்தை ஒன்று மழலை என்று ஒரு கம்ப தேடி எடுத்து பாம்பை அடிச்சுட்டான் அப்புறம் தான் தெரிஞ்சது பாதையில கிடந்தது பாம்பு இல்ல கம்புன்னு அடிக்கிறதுக்காக எடுத்தானே குச்சி அதுதான் உண்மையிலேயே பாம்பு அது ஒரு சந்தர்ப்ப தவறு நம்ம ரெண்டு பேருடைய புது எதிரிக்கு எதிரா நீ ஒரு காரியம் செய்யணும் அப்படி செய்தா நம்ம ரெண்டு பேருடைய கடமையை முடிஞ்சிடும் என்ன செய்யணும் நாளைக்கு கிருஷ்ணாவுடைய பிறந்த நாள் நீ அங்க வர்ற சபையில எல்லாருக்கு முன்னாலையும் உன் தங்கைக்கு அவன் செய்த கொடுமையை சொல்றேன் உங்க காரியம் முடிஞ்சிடும் ஆனா என் காரியம் அதுவும் உன் காரியம் தாப்பா இல்ல என் தங்கச்சி எப்படி துடிச்சு செத்தாலோ அதே போல அவன் துடிக்க துடிக்க துப்பாக்கியால் அவன் தேகத்தை துளைக்கணும் அவன் கால கயத்தை கட்டி இழுத்துட்டு போய் ஒரு சாக்கடையில சமாதி வைக்கணும் சபாஷ் என் காரியத்தை விட உன் காரியம்தான் காரியம் ஆனா ஒண்ணு நாயை கொண்டதா இருந்தாலும் அது வெறி பிடிச்சதுன்னு நீ நிரூபிக்கணும் அப்பதான் நாலு பேர் நீ செய்தது சரின்னு ஒத்துக்குவான் நாளைக்கு சபையில கிருஷ்ணா ஒரு வெறி பிடிச்ச நாயின்னு நிரூபிக்க போறேன் அவசியம் Happy birthday to you. ஹலோ பார்ட்னர் ஹலோ எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன் நான் எல்லா விஷயத்தையும் ஒன்னா போட்டு குழப்ப மாட்டேன் நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லி இருந்தேன் கிருஷ்ணா கிருஷ்ணாவுக்கு பல பேர் பலவிதமான பரிசுகளை கொடுத்திருப்பீங்க ஆனா நான் ஒரு விசித்திரமான பரிசு அவருக்காக கொண்டு வந்திருக்கேன் உயிருள்ள பரிசு கம்ரேட் பேச ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் தகைச்சு போயிடுவீங்க நடந்தது நடக்கிறது நடக்க போறது எல்லாத்தையும் அப்படி புட்டு புட்டு வைப்பார் ஓஹோ அப்போ இவர் ஜோசியரா இந்தியாலேருந்து வந்திருக்காரா அப்ப இந்த பர்த்டே பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொல்லுங்க வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம் இப்ப கிருஷ்ணாவோட ஜாதகத்தை விவரமா சொல்ல போறேன் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு முக்கியமான நண்பரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன் மீட் மிஸ்டர் ராமாலு
போலீஸ் ஏடி ஆபீசர் ஊக்லி ஊக்லின் ஒரு ஆயுள் கைதி ஜெயில இருந்து தப்பி ஓடி தலைமறைவா சிறானா அவளை பிடிக்கிறதுக்காகவே இவரை ஸ்பெஷலா நியமிச்சிருக்காங்க. ஆயுள் கைதியை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை? அப்போ அந்த ஊக்லியோட முழு சரித்திரமும் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன். சொல்றேன், இப்ப உங்க நண்பரை பேச சொல்லுங்க. உன் வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்ல வைக்கட்டுமா? தாராளமா. ஏ முதல்ல கெட்டதுகளையே சொல்ல வைங்களே. ஓகே கமரேட், கிருஷ்ணா யாருங்கிறத சொல்லுங்க. அவர் வாழ்க்கையில இதுவரைக்கும் என்னென்ன செய்தாருங்கிறத சொல்லுங்க. ஒரு பாவம் அறியாத அந்த பெண்ணினுடைய சாவுக்கு யார் காரணங்கிறத சொல்லுங்க. ஏ யாரும் பொண்ணா சாவா எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. கிருஷ்ணா யாரு, நீங்க யாரு, அவனுக்கு உங்களுக்கு என்ன உறவு, எல்லாத்தையும் உபரமா சொல்லுங்க. நான் யாரு, எனக்கு கிருஷ்ணாவுக்கு என்ன சம்பந்தம்? ஏ திணறே, எதுக்காக சொல்றதுக்கு பயப்படுறேன்? செத்து போன நர்மதா விடாங்க. நீ தானே யாரு? நர்மதா அண்ணனா? நோ, நான் இல்ல. நர்மதா எனக்கு தெரியவே தெரியாது. ஏ கிருஷ்ணி, பாத்ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்குங்க. ஏன் பயந்து ஓடுறேன்? நர்மதாவோட மரணத்துக்கு காரணமா இருந்தவர் பழிவாங்க துடிக்கிற அவரோட அண்ணன் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஜெயிலிருந்து தப்பி ஓடி வந்த ஆயுள் கைதி ஹூக்ளி நான் தான். ஆயுள் கைதி ஹூக்ளி? அந்த இன்ஸ்பெக்டர் தேடிட்டு இருக்கிறது என்னதான்? ஹூக்ளி நான் தான் தெரிஞ்சா உடனே கைது பண்ணுவான். அதனாலதான் நான் ஓடிட்டு இருக்கேன். ஆனா அந்த கிருஷ்ணாவோட சாவு என்னைக்கு இருந்தாலும் என் கையாலதான். ஜோசியர் வந்தாரு, எங்க காணோம் ஜோசியர்? ஓரா ஓரா மறுபடியும் விழுந்துட்டீங்க போல இருக்க. அந்த ஹூக்ளியை விட நீ பெரிய கேடிடா. இந்த சீட்டாட்டு துணை இல்லாம அவர் மட்டும் தனியா உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்காருல்ல, பாத்துட்டே உட்கார்ந்துருக்கே போடி. விளையாட்டுக்கு துணை இல்லைங்கிறதே வேதனைனா வாழ்க்கைக்கு துணை இல்லைங்கிற வேதனை எவ்வளவு பெருசா இருக்கும் அது அவருக்கு தெரிய வேண்டாம். இனிமே நான் வர மாட்டேன். Both of you get lost. போகடி குந்தாணி கற்பிங்களா, யாரும் ஆட வராட்டி எனக்கு நடி. கொஞ்ச நாளி சீட்டு ஆடாட்டி அவளுக்கு தூக்கம் வராது, அவ்வளவுதான். நானே ஆடி நானே முடிச்சுக்கிறேன். பாட்டும் நானே பாவமும் நானே, பாடிடும் உன்னை நான் பாட வைப்பேன். ஜெயிச்சுட்டாள் ஜெயிச்சுட்டாள், தலகாணி வச்சுக்கிறண்டி என் தயிருக்காரி, தலகாணி வச்சுக்கிறண்டி. புறா புறா தோத்து போயிட்டண்டி என் பொஞ்சாதி, புறா புறா தோத்து போயிட்டண்டி. பொஞ்சாதே பொஞ்சாதே, ஏய் பொஞ்சாதி, என்ன இது? கிருஷ்ண பரமாத்மாவ பாமா வெளியே நிறுத்துற மாதிரி நிறுத்திட்ட. காமி சத்திய பாமா கதவை திறவா. பாமா கதவடிச்சது கோவம், நான் கதவடிச்சது உங்க உத்தரவு. வெல் டன் மை டியர், வெல் டன். நீங்க திறந்துடுன்னு சொன்னா திறந்துடுறேங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சட்டத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். நோ, விதிச்ச சட்டத்துக்கு விதி விலக்கு கொடுக்கிறது கொல்லைப்புற வழி மாதிரி. நான் அந்த வழியா வர விரும்பல, வெளியே படுத்துக்கிறேன். உங்களோட வாழ்ந்த இந்த 20 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் உங்களை பிரிஞ்சது இல்லையே. நான் செய்த குற்றத்துக்காக உன்னை பிரிஞ்சு படுத்துதான் தீரணும். கதவை நான் சும்மா தாங்க சாத்திருக்கேன், தப்பா போடல. இப்ப என் காதல விழுகிற மாதிரி நீ கதவை இழுத்து தாப்பா போடணும். டூ வாட் ஐ சே. நீ என் பொண்டாட்டி.
சிந்து சாப்பிடு வா. இனிமே இந்த வீட்டுல எனக்கு சாப்பாடு இல்ல. நான் காத்திருந்த நாள் வந்தாச்சு. 5179 ஞாபகம் இருக்கா? இனியில இருந்து எனக்கு வயசு 18. நான் மேஜர் ஆயிட்டேன். உங்க கார்டியன் சட்டம் என் காலுக்கு போட்டு விலங்கு அத்தனையும் கூண்ட விட்டு ஒரு கிளி பறக்குது. அது இஷ்டம் போல பறக்கும், இஷ்டமான கேள போய் உட்காரும். இடைஞ்சலா யாரும் வர முடியாது. நான் இப்பவே புறப்படுறேன். அம்மா, என் பேர்ல இருக்கிற சொத்தல்ல எப்படி? அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லா ஆபீஸ்ல தயாரா இருக்கு. நீ கையெழுத்து கூட போட வேணாம், நேரா போய் எடுத்துட்டு போ. தேங்க்யூ வெரி மச் அக்கா. நான் சொந்தமா வீடு கட்டி குடியேற போறேன். அதுக்கு சுதந்திர பவனம்னு பேரு. அங்க வாசல் கதவு பூட்டி இருக்காது, டெலிபோன் பூட்டி இருக்காது, ஜன்னல் எல்லாம் திறந்தே இருக்கும். நீ எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போகலாம். நீ சூதாட்டத்தை விட்டு தொலைச்சதுக்கு அப்புறம் தான் உன் மேல எனக்கு ஒரு சின்ன கிளகிழப்பே ஏற்படும். சிந்து, சிந்து என்னம்மா கையில தாம்பூல தட்டோட நிக்கிற? இன்னையில இருந்து நான் மேஜர். ஒரு சுதந்திர பருவேன், இருந்தாலும் ஒரு தனி பருவேன். எனக்கு அப்பா அம்மா யாருமே இல்ல, அக்காவும் அத்தனும் இருந்தோம் இல்ல. அதனால நின்று போன நிச்சயதார்த்தத்தை நானே நடத்த வந்திருக்கேன். ஹலோ, இது மாப்பிள்ளை விட்டு அழைப்பு. நடக்க முடியாத கல்யாணத்துக்கு நாலு வீட்டு அழைப்பு. என் இதய துடிப்பு இருக்கிற வரைக்கும் இதை நான் நடக்க விட மாட்டேன். சேவல் கூவலைங்கிறதுக்காக பொழுது விடியாம இருக்கிறது இல்ல. முகூர்த்த வேலை நிச்சயமாகி நெருங்கிக்கிட்டு இருக்கு. பைத்தியக்காரா, தாலியில மூணாவது முடிச்சு போடுறோம் பாரு. அந்த நேரத்துல கூட நின்னு போன கல்யாணம் எத்தனையோ இருக்கு. நாட் இன் மை கேஸ். முகூர்த்த வேலை தவறாம சிந்து கழுத்துல மூணாவது முடிச்சும் போடுற சக்தி என்கிட்ட இருக்கு. சக்தி என்னடா, சக்தி என்னடா, உன் புத்தி என்னடா? சத்தியம் ஜெயிக்கும் என்று கற்றுக்கொண்ட என்னிடத்தில் கற்றதித்தை காட்ட வந்த புத்தி கெட்ட மானிடனே போடா. எத்தனையோ மேதைகளின் தத்துவங்கள் கேட்டவன்னா அத்தனையும் நீ அறியும் ஆயுள் உனக்கில்லையடா. போடா, சக்தி இல்லையா? ஏன் புத்தி இல்லையா? சக்தி இல்லையா? ஏன் புத்தி இல்லையா? நான் ஆடுவேன், விளையாடுவேன், ஒரு மேடை ஏதுமின்றி. நான் பாடுவேன், கவி பாடுவேன், ஒரு பாஷை ஏதுமின்றி. நான் ஆடுவேன், விளையாடுவேன், ஒரு மேடை ஏதுமின்றி. நான் பாடுவேன், கவி பாடுவேன், ஒரு பாஷை ஏதுமின்றி. நீ என்ன, யார் என்ன, ஊர் என்ன, உலக என்ன, தொட்டதை ஜெயிப்பதற்கு எட்டு வழி நான் அறிவேன். எந்த வழி நீ வரினும் அந்த வழி மாற்றி வைப்பேன். யார் நீ, கட்டிடத்தை நீ அறிவாய், வாசல்களை நான் அறிவேன், காட்சிகளை நீ அறிவாய், சாட்சிகளை நான் அறிவேன். யார் நீ? நரசிங்கம் இருக்கும், தூணம் இருக்கும், நரசிங்கம் இருக்கும். ஹரி காட்டினா, நிலை நாட்டினா, ஒரு கால நேரம் கண்டு நான் காட்டுவேன், உன்னை மாட்டுவேன், மனக்கோலம் காணும் உண்டு. ஹரி காட்டினான், நிலை நாட்டினான், ஒரு கால நேரம் கண்டு நான் காட்டுவேன், உன்னை மாட்டுவேன், மனக்கோலம் காணும் உண்டு. ஆனது ஆகட்டும், போனது போகட்டும், சக்தி என்னடா, உன் புத்தி என்னடா? சத்தியம் ஜெயிக்கும் என்று கற்றுக்கொண்ட என்னிடத்தில் கற்றவித்தை காட்ட வந்த புத்தி கெட்ட மானிடனை போடா. எத்தனையோ மேதைகளின் தத்துவங்கள் கேட்டவன்னா
அத்தனையும் நீ அறியும் ஆயுள் உனக்கு இல்லையடா போட. தந்திரம் ராஜ தந்திரம் இதை வெல்ல யாரும் இல்லை. நான் வெல்லுவேன் பதில் சொல்லுவேன் இனி வேறு வேலை இல்லை. ஓடிய மானொன்று ராமனை ஏத்தது கண்ணனின் காவலில் பாரதம் வென்றது. ஆண்டவனை என்னிடத்தில் தாண்டவங்கள் ஆட வைத்தேன். ஆனவரை நான் நடத்தி வானவரை சாட்சி வைப்பென்றார் நீ. ராவணனின் வார்த்தை இது நாளை உனை வீட்டுவது நீதியற்ற ஆணவத்தை யாரிடத்தில் காட்டுவது போட. சக்தி என்னடா உன் புத்தி என்னடா சக்தி என்னடா உன் புத்தி என்னடா. ஏமா ஆபீஸ் முடிஞ்சு போச்சே, நீ போகல? கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு சார், அதை முடிச்சிட்டு போறேன். வெரி குட் சார். நர்மதாவோட டேபிளை கிளீன் பண்ணும்போது ஒரு கவர் கிடைச்சது. என்னது? ஒரு குழந்தையோட பர்த் சர்டிபிகேட் சார். குழந்தை பர்த் சர்டிபிகேட்டா? ஆமா சார், குழந்தை பேரு ஜமுனா. வாட்? ஜமுனாவா? ஆமா சார, குழந்தை பிறந்த தேதி ஆஸ்பத்திரி பேரு எல்லாம் இருக்கு சார். குழந்தையோட அப்பா பேர் போட்டிருக்கப்பா? பாரு. ஆமா சார் போட்டிருக்கு, ஆனா ஏதாவது தண்ணி பட்டு அழிஞ்சிருக்கு சார். தண்ணீர் பட்டு அழிஞ்சிருக்காதுமா, கண்ணீர் பட்டு அழிஞ்சிருக்கும். முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கொடுத்தேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். வச்சுக்கோ, நாளைக்கே உங்களுக்கு ப்ரமோஷன். தேங்க்யூ சார். ஏன் எழுந்து வச்சுட்டேன்? பழத்துல பங்கு கேட்பணும்னு பயந்துட்டியா? பயமா? அதை என் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை. ஆமாமா, உன் மனசாட்சிக்கே பயப்படாதவனாச்சே நீ. வேற எதற்கு பயப்பட போறேன்? பழம் சாப்பிடுறீங்களா? முதல் முறையா என் முகத்திரி கிடைக்கிறதுக்காக நானும் நர்மதாவும் சந்திச்ச நாகர்கோட்டுங்கிற இடத்துக்கு எங்க அண்ணன் அண்ணி எல்லாரையும் கூட்டிட்டு போனீங்க. ஜமுனா வச்சு அடையாளம் காட்ட சொன்னீங்க. அதான் சாக்லேட் மர கதையை ஊட்டி எல்லாத்தையும் நம்ப வச்சுட்டியே. அதுக்கு பரிசா திராட்சை சாப்பிடுறீங்களா? ரொம்ப ருசியா இருக்கும். ரெண்டாவது முறையா சிந்துவே தன்னுடைய கற்பை என்கிட்ட பறி கொடுக்க வந்தப்போ அதை காட்டி என்னுடைய சுயரூபத்தை எங்க அண்ணங்கிட்ட வெளிப்படுத்த முயற்சி பண்ணீங்க. அதான் நீ உத்தமனாகி என்ன பைத்தியக்காரனாக்கிட்டியே. அதுக்கு பரிசா பூட்டான் பிளம் சாப்பிடுறீங்களா? ரொம்ப ருசியா இருக்கும். மூணாவது முறையா என்னுடைய பர்த்டே அன்னைக்கு ஊக்லே கூட்டிட்டு வந்து என் குடும்பத்தார் முன்னால குட்ட உடைக்க பாத்தீங்களே. அதான் எவரையோ ஒருத்தனை போலீஸ்காரன் காமிச்சு ஊக்லிய ஓட ஓட விரட்டிட்டியே. அதுக்கு பரிசா கோவா சாப்பிடுறீங்களா? நர்மதா என்னுடைய மனைவி, அவளுக்கு பிறந்த குழந்தை அதாவது ஜமுனா என்னுடைய மகன், இப்படிக்கு கிருஷ்ணான்னு ஆஸ்பத்திரி ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியே, இதுக்கு பரிசா என்ன பழத்தை கொடுக்க போறு? Ha 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 ha
இன்னையோட ஒரு நாடகம் முடிஞ்சது. சரித்திரம் தெரியுமா உனக்கு? இந்த உலகத்தையே கான்கர் பண்ணணும்னு நினைச்சாங்க ஹிட்லர் முசோலினியும். அடுக்கடுக்கா சில வெற்றிகளையும் பெற்றாங்க. ஆனா முடிவு அவங்க இருந்த இடம் தெரியாம மண்ணோடு மண்ணா மறைஞ்சு போயிட்டாங்க. சத்தியத்தை எதிர்த்து நிக்கிற எந்த காரியமும் வெற்றி அடையாது தம்பி. அடுத்தப்பல என்ன கதை விட போறேன் கால வேற நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன் சார். தயவு செஞ்சு அதை யார்கிட்ட காட்டாதீங்க சார். அது மட்டும் என்னால முடியாது. தான் வளர்த்த தம்பி ஒரு தங்க கம்பின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானே ஒரு மலையன் உங்க அண்ணன் அவங்கிட்ட காமிக்க போறேன். தான் கட்டிக்க போற கணவன் ரொம்ப உத்தமன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காள் கழுத. நான் வளர்த்த குட்டி கழுத அவகிட்ட காமிக்க போறேன். உன்னை பத்தி நான் எதை சொன்னாலும் நான் ஒரு பைத்தியக்காரன் நினைக்கிறாளே பைத்தியக்கார என் பொண்டாட்டி அவகிட்ட காமிக்க போறேன். நர்மதாவின் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி நாலு பேருக்கு முன்னால உன்னை நிறுத்தி காரி துப்ப வச்ச போறேன். சார் சத்தியமா சொல்றேன் நர்மதா உன் குலச்சில அவ்வளவுதான் தற்கொலை பண்ணிக்கிட்டான். உன் மாப்பிள்ள அழைப்புக்கு நான் வரப்போறேன். அதுக்குள்ள எல்லாருக்கும் முன்னாலையும் உன் பாவ சங்கீர்த்தனத்தை பாடி முடிச்சிடணும். இல்ல ராகம் தானம் பல்லவியோட நான் பாடுவேன். பேட்டா எனக்கா பழம் கொடுக்கற நீ? இந்தா நான் கொடுக்கறேன் வச்சுக்க. உங்க அம்மா சிரிச்ச போது எடுத்த படம். அங்கிள் இது எனக்கு கொடுங்க. அங்கிள் இல்லப்பா கொடுங்க. அங்கிள் வேண்டாப்பா இது என்கிட்ட தான் இருக்கு. கொடுங்க அங்கிள் வேண்டாம். நான் சொல்றத கேட்கணும். கொடுங்க அங்கிள். அந்த பொந்தல கையை விட்டு நானே எடுத்துக்கிறேன். எந்த பொந்தல வேந்துச்சு? சரி எல்லா பொந்தலையும் பார்க்கலாம். என்ன போல என் பிள்ளையும் சாக விட்டுடுவீங்களோ நினைச்சேன். உங்களுக்கும் இதயம் இருக்கு. நர்மதா நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு என்ன மன்னிச்சிருக்கேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே இல்லை. ஜமுனா இனிமே என் பிள்ளை, அவனுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். அங்கிள் நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? எங்க உன குறைவான திரும்ப கிடைக்க முடியாத உன்னை காணாம அடிச்சிட்டேன். அந்த பெருமூச்சோட பேசிட்டு இருந்தேன். அங்கிள் எனக்கு அம்மா படம் வேணும், எடுத்து தரீங்களா? நானா? எடுத்து தரேன். ஜமுனா நான் இதுல கையை விட்டு உங்க அம்மா படத்தை எடுத்து கொடுத்ததும் இங்கேயே உட்காந்துருவேன். ஏன் அங்கிள்? தலை சுத்தி ஒரு மயக்கம் வரும். நான் கண்களை திறந்தபடியே தூங்கிட்டா என் கண்ணை மூடிட்டு போறியாப்பா. அம்மா கூட இப்படிதான் சொன்னாங்க. இல்ல ஜமுனா, உயிருக்கு உயிர், ஓரம் போகாத தெய்வத்தராசின் தீர்ப்பு. இதுக்கு யாரும் தப்ப முடியாது.
பாம்பு என்ன கடிக்கல. அதுக்கு காரணம் எனக்கு புரியுது. ஜமுனா, உன்னை காப்பாத்ததான் கடவுள் விட்டு வச்சிருக்கார். பட்டாம்பூச்சி தொட்ட மலர்கள் நர்மதா வருத்தி அவள ஒரு பிள்ளைக்கு தலையாக்கின. அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க கெஞ்சனா, அவளை மரண வாசலுக்கு அனுப்பி வச்சவன் நான் தான். இதற்கான ஜமுனா, இவ என் பிள்ளடா. இவ சொல்றதெல்லாம் சத்தியமான உண்மை. இப்படி எல்லாம் நான் அவர் மேல குற்றம் சாட்டினதா கிருஷ்ணா சொல்லி காட்டுறார். இப்ப நான் சொல்றேன், கிருஷ்ணா மாதிரி ஒரு தங்கமான பிள்ளையே உலகத்துல கிடையாது. நான் அவர் மேல இதுவரைக்கு சொன்ன குற்றச்சாட்டுகள் அத்தனையும் போய் பெண்களையே ஏறெடுத்து பார்க்காத உத்தமன் கிருஷ்ணா, நர்மதா பக்கமே போகாத நல்லவன் கிருஷ்ணா, குழந்தை பேச்சையெல்லாம் கேட்டு ஏமாந்த நான் தான் முட்டாள். என் செய்கைக்காக நானே வருத்தப்படுறேன். இதுக்காக உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் மைத்துனிக்கு கிருஷ்ணாவை போல ஒரு நல்ல மாப்பிள கிடைக்கவே மாட்டான். நேற்று வரைக்கும் அவர் குற்றவாளின்னு சொன்னீங்க, இன்னைக்கு நிரபராதிங்கிறீங்க. இதுல ஏதோ ஒரு உள்நோக்கு இருக்கு. தயவு செஞ்சு உங்களை கேட்டுக்கிறேன், என் கல்யாணத்தை கெடுத்துடாதீங்க. இந்து சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. அவசரத்துல தப்பு பண்ணிட்டு நிதானத்துல வேதனை படுறவங்களை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏதோ ஆதாரத்தை வச்சுதான் இத்தனை நாளா குற்றம் சாட்டுறீங்களோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வெறும் நிழலை கண்டே மிரள்றவர்னு இப்பதான் புரியுது. சார், பிரிவுங்கள்லாம் பேசிட்டாங்க, நான் வேலைக்காரன், ஒன்னும் பேசக்கூடாது. நீயும் பேசு. அப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, ஆனாலும் நீங்க பச்சை குழந்தை சார். எல்லாரும் காய் துப்பிட்டு போறாங்களே, அதெல்லாம் என் முகத்துல விழ வேண்டியது. நீங்க ஏன் தடுத்தீங்க? எதுக்காக தடுத்தீங்க? எதுக்காக சார் இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்றீங்க? என்ன சிந்துவோட சேர்த்து வைக்கதானே? அது இந்த ஜென்மத்தில் நடக்க. இந்த கல்யாணத்துக்கு வரப்போற முதல் விருந்தாளி ஊக்லி. அவ எனக்கு கொடுக்க போற கல்யாண பரிசு துப்பாக்கி குண்டுகள். இவ்வளவுதானா நீ? சிந்து கழுத்துல நீ தாலி கட்டுற. எங்க போற? ஹுக்லி, ஒரு வீரனுடைய வேட்டை தர்ம தவறுனதா இருக்கக்கூடாதுப்பா. ஒரு மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு செய்யறான்னு வச்சுக்க, அவன் திருந்துறதுக்கு நாம ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். கிருஷ்ணா இப்ப திருந்திட்டான், திருந்து அவனை மன்னிக்க வேண்டியதானே நம்முடைய கடமை. கசாப்புக்கிற நாய் சுத்த சைவமா மாறிடுச்சுன்னு சொன்னா அதை நம்புறதுக்கு ஒண்ணு முட்டாளா இருக்கணும், இல்ல உங்களை போல பெரிய மனசு கொண்டதா இருக்கணும். அது ரெண்டுமே நான் இல்லையா? பழிக்கு பழியின் ஜாதி, உயிருக்கு உயிர் நியாயம். அப்பா கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. கிருஷ்ணாவை நீ கொல்றதுனாலே இறந்து போன உன் தங்க திரும்பி வர போறது இல்ல. அது மட்டுமல்ல, உன் கூட பிறக்காத சகோதரி சிந்துவையும் நீ விதவையாக்க போற. சிந்துவுக்கு அப்படி ஒரு அமங்கலம் ஏற்பட நான் விட மாட்டேன். ஏன்னா கிருஷ்ணா தாவி கட்டுறதுக்கு முன்னாடி அவனை சுட்டு வீழ்த்திடுவேன். கடைசி முறையா சொல்றேன்,
கிருஷ்ணாவை நீ கொல்றதா இருந்தா என்னுடைய பிரேதத்து மேல வேற நடந்து போக முடியும். ஐயா, தயவு செய்து வார்த்தையை சொல்லாதீங்க, என்னை பறிச்சாதீங்க போங்க. ஐயா, சாரி மை டியர் பாய். சார், thank you.
பெரிய வியாபாரிங்க மினிஸ்டர் நாம தானே இன்வைட் பண்ணோம் நாம தான் வரவேற்கணும் போய் நர்மதா சாவுக்கு காரணம் நான் தான். நர்மதா பத்தி இந்த குழந்தைக்கு தகப்பன் நான் தான். நான் செஞ்ச குற்றத்தை எல்லாம் நிரூபிக்க இந்த உத்தமர் எடுத்த ஒவ்வொரு முயற்சியிலையும் இங்க முன்னால ஒரு கேவல பொருளாக்கு. கடைசியில நான் தப்பிக்க முடியாதாலும் ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டேன். அப்போ இந்த தெய்வம் நினைச்சிருந்தா நீங்க அத்தனை பேரை என் முகத்துல காரி துப்பி சின்ன ஒரு கேலி பொருளா தள்ளி வச்சிருக்க முடியும். ஆனா அத்தனை அவமானத்தையும் இந்த தெய்வமே ஏத்துக்கிட்டா. அது மட்டுமா, என் உயிருக்கு எவனா அனுப்பப்பட்ட துப்பாக்கி குண்டையும் இவரே வாங்கிட்டார். நர்மதாவோட உயிருக்கு நஷ்டா, என் உயிரை கேட்டு அவளுடைய அண்ணன் ஊக்கில வெடிச்ச துப்பாக்கி சத்தம் தான் நீங்க கேட்டது. பாவிகளுக்காக ரத்தம் சிந்தினாரா ஏசுனாள், இப்ப இந்த பாவிக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இது. புனிதமான இந்த ரத்தத்தின் மேல ஆணையிட்டு சொல்றேன், இனி நான் தவறே செய்ய மாட்டேன். உயரத்துக்கு உதாரணம் இமயம்னு சொல்லுவாங்க, அந்த இமயத்துக்கே உதாரணம் இவர். நான் ஜெயிச்சிருந்தா தப்பா போயிருக்கோம், நீங்க ஜெயிச்சிருந்தா ஏன் நல்லதா போச்சு. என் தங்க பிள்ளைய அவன் தகப்பை ஏத்திட்டான், என் மேல பிடிச்சு போச்சு. என்ன நினைச்சிருக்க, என்ன மதிச்சிருங்க, நான் வரையா. என்ன பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி எல்லாத்திலையும் மாட்டிக்குவேன். இது வரைக்கும் உங்களை பேசினதெல்லாம் தப்பு. என் தம்பிய தங்க கம்பி தங்க கம்பின்னு சொல்லிட்டு இருந்தனே, இரும்பு கம்பி பாத்து. அக்கா, இனிமே எனக்கு எந்த சுதந்திரமும் வேண்டாம், நீங்க உத்தரவு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்குவேன். பைத்தியம், என்னைக்கு ஒருத்தன் திருந்துறானோ அன்னைக்கே அவன் மன்னிக்கப்பட்டவன். அவனை விட ஒரு நல்ல புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டான். அதோ பார். சாவி துவாரத்து வழியை உனக்கு கத்துக் கொடுத்தேன்ல, அது இன்னும் பாக்கி இருக்கு. கண்டுகோ